வணக்கம் முத்துசாமி முத்துலட்சுமி மேம்க்கு வணக்கம். உங்கள் அனைவர் சார்பாகவும் வணக்கம் தெரிவிச்சுக்கிறேன். மேம் வந்து இன்னைக்கு நேட்டிவ் பிளேஸ்ல இருக்கிறதுனால வீடியோல வரமாட்டாங்க, ஆடியோல இருக்காங்க. ஸோ குவெஷன்ஸ் யார் வேணாலும் கேட்கலாம். குவெஷன்ஸ் கேட்க விரும்புறவங்க ரெய்ஸ் ஹேண்ட் ஆப்ஷன் யூஸ் பண்ணலாம். மேடம் உங்க குவெஷன்ஸ்க்கு பதில் சொல்லுவாங்க. அனைவருக்கும் வணக்கம். குவெஷ்சன்ஸ் கேட்க விரும்புறவங்க ரேஸ் ஹேண்ட் ஆப்ஷன் யூஸ் பண்ணலாம். ராம்லால் அவர் ஹேண்ட்ஸ் ரைஸ் பண்ணியிருக்காரு, அவர் அன்மியூட் பண்றேன், நீங்க கேள்வி கேட்கலாம். ஹலோ, வணக்கம் சார். தேங்க் யூ மேடம். சோ முத்துலட்சுமி மேடம், யா சொல்லுங்க. ராம்லால், நான் ஃபர்ஸ்ட் கேள்வி கேட்கலாம்னு பார்த்தேன். Okay. I mean, யாராவது கேள்வி கேட்பாங்க பார்த்தேன், பட் கேட்கல. பட் சார், அதனால சார் ஸ்டார்ட் பண்ணி விடலாம் தான். நான் ஒரு சும்மா ஒரு டிஸ்கஷன் மாதிரி வச்சுக்கலாம்னு பாக்குறேன் உங்களோட. இந்த அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு இல்லையா, அந்த அந்த அனுபவத்துல அதுலதான் வந்து அனுபவிப்போன்னு கூட வர்றான்னு பார்த்துருக்கோம். ஸோ அந்த ரெண்டும் வந்து ஒன்னோட ஒன்னு சேர்ந்து வர்றதால அனுபவிப்பவன் வந்து அனுபவத்தோட மாறி மாறி புதுசு புதுசா வந்துட்டு இருக்கான். பட் ஒரு ஒரு ஆரம்பத்துல வந்து அந்த அனுபவிப்பவன் வந்து அந்த அனுபவத்துக்கு மேல வந்து எந்த ஒரு ரைட்ஸோ எந்த ஒரு பொறுப்போ எடுத்துக்காம இருக்கான். பட் அவன் வளர வளர அவரோட நாலேஜும் வளர வளர அதே நாலேஜ் வந்து அதுக்கு மேல பொறுப்பு எடுக்கிறதாலதான் அவ்வளவு பெரிய போராட்டம் வருது. பட் அதே நாலேஜ் வச்சு இது வந்து உனக்கு அந்த பொறுப்பு இல்ல, நீ வந்து எடுத்து தேவையில்லைன்னு சொல்லி நம்ம தன்னைத்தான உணர்ற மாதிரி ஐயா ஒண்ணு கண்டுபிடிச்சாரு பாத்தீங்களா. சோ அது வந்து செல்ஃப் ரியலைஸ் பண்ற அந்த ஒரு பக்குவம் வந்து அது எல்லாருக்கும் உடனே புரிஞ்சிருமா, இல்ல வந்து ஆஃப்டர் 30 இயர்ஸ் கொஞ்சம் ஆன பிறகு தான் புரியுமா? ஏன்னா இது வந்து அந்த அறிவு வச்சு அவனுக்கே புரிஞ்சுக்கிற ஒரு 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 யுக்தி இது ஆக்சுவலா. அது சோ இந்த ஒரு விஷயம் வந்து ஐயா கண்டுபிடிச்சது வந்து பெரிய விஷயம். சோ அந்த விஷயம் ஐயா சொல்றப்ப மக்கள் வந்து ஓ அந்த நாலேஜை வச்சே நம்ம வந்து இந்த மாதிரி ஒரு அனுபவிப்போன் வந்து அந்த அனுபவத்தை சொந்தம் கொண்டாட தேவையில்லை, நாம தான் ஒரு மிஸ்டேக் பண்றோங்கிற அந்த செல்ஃப் ரியலைசேஷன் அது புரியறதுக்கே ஒரு ஒரு மெச்சூரிட்டி வேணும் இல்லையா? கண்டிப்பா ஒரு ஒரு லெவல் ஆஃப் மெச்சூரிட்டி வேணும் தானே? ஓகே, சோ உங்க க்வெஸ்சன் வந்து அந்த நான்ங்கிறது வந்து எப்பவுமே இம்பர்மனண்டா இருக்கு அப்படின்னு புரிஞ்சுக்கிறதுக்கே ஒரு மெச்சூரிட்டி வேணும் அப்படிங்கிற மாதிரி இருக்கு. அந்த நான்ங்கிறதும் பார்ட் ஆஃப் த எக்ஸ்பீரியன்ஸ் அப்படிங்கிற அந்த மாதிரி தானா? அதான கேள்வி? ஆமா ஆமா. ஓகே, ஸோ அது வந்து இப்போ சப்போஸ் நான் யார் அப்படின்னு தேடுறவங்களுக்கு அந்த ரிலேட்டடாக அந்த டாபிக் அவங்க போய் அதையே அப்படி பார்த்தாங்கன்னா அவங்களுக்கு அது ஈஸியாக இருக்கும். ஆனால் இப்போ நான் யாருன்னு தேடினாலும் சரி, இல்ல சஃபரிங்ல இருந்து விடுதலை வேணும்னு தேடினாலும் சரி, இல்ல நான் என்லைட்டன்மெண்ட் ஆகணும்னு சொன்னாலும் சரி, என்ன பாஷையில ஒருத்தங்க சீக்கிங் வச்சிருந்தாலும் அந்த தேடல் வந்து முடிகிற இடத்த தான் நம்ம சுட்டி காட்டுறோம் எப்படி முடியுதுன்னு சொல்லிட்டு. சோ தேடுறவங்களுக்கு அந்த நான் யாருங்கிற கேள்வி இருந்தா அவங்களுக்கு அந்த முடிச்சு அவிடும்.
பட் எப்படி எந்த விதத்துல அவிழ்ந்தாலும் ஃபைனலா என்ன கிடைக்க போகுதுன்னா விடுதலை தான். ஸோ விடுதலைங்கிறது எந்த ஃபார்ம்ல கிடைச்சாலும் நான் யாருன்னு புரிஞ்சுக்கிட்டா அதனால அது ஸ்பெஷல் ஸ்டேட்டஸோ இல்லைன்னா சிம்பிளா வந்து அகம்புறம்னு புரிஞ்சுக்கிட்டா அது வந்து சின்ன ஸ்டேட்டஸோ அப்படி கிடையாது. ஆன் த ஹோல் மைண்டில் வந்து எங்க ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு, நமக்கு எங்க ரெஸ்பான்சிபிலிட்டி இல்லை, திங்கிங்ல நம்ம எப்படி இருக்கு, தாட்ல ஏன் இல்லை அப்படிங்கிற விஷயத்த புரிஞ்சுக்கிட்டா அந்த கோல்ங்கிறது அந்த இடத்துல இட் கம்ஸ் டு அன் எண்ட். அதனால நான் யாருன்னு புரிஞ்சுக்கிட்டாதான் மெச்சோரிட்டி அப்படிங்கிற மாதிரி நம்ம அதை எடுத்துட்டு போக வேண்டாம். அந்த தாகம் இருந்தா அப்போ அத சொல்றப்போ தாட் இல்லாம ஐங்கிறதே அங்க உன்னை பார்க்க முடியல அப்படின்னு சொல்றப்ப அவங்களுக்கு அது புரியும். தாட்லதான் ஐயே கிரியேட் ஆகுது, ஆனா தாட் ஃப்ளோ ஆயிட்டே இருக்கு, மாறிக்கிட்டே இருக்கு கண்டினியூவஸா. ஸோ ஒரு ஒரு தாட்லையும் அந்த ஒரு ஒரு ஐ கான்சியஸ்னஸும் சொந்தம் கொண்டாடுது அப்படின்னு சொல்றப்போ அவங்களுக்கு அது கேட்ச் பண்ண முடியும். பட் அது புரிஞ்சாதான் ஹையர் லெவல், இல்லைன்னா சிம்பிளா வந்து மனசை விட்டுட்டு செயல மட்டும் ஃபோக்கஸ் பண்ணா லோயர் லெவல் அப்படிங்கிற மாதிரியும் இல்லை. அதுவும் ஒரு மெச்சோர்டு இதுதான், விடுதலை தான் அல்டிமேட். ஓகே ஓகே ஃபைன் ஃபைன். ஆனா மோஸ்ட் ஆஃப் ஓகே அது அது ஓகே மேம் அது புரிஞ்சு. நான் இன்னொரு ட்ராக்ல வரேன். மோஸ்ட் ஆஃப் டைம் வந்து நமக்கு வர்ற தாட் நமக்கே தெரியாம திங்கிங்கா மாறி அது செயல போன பிறகுதான் அப்படிதான் எல்லாரும் போயிட்டு இருக்கோம். பட் அது கொஞ்சம் ஸ்லோ டவுன் பண்ணி அந்த செயல் நம்ம வந்து போறப்ப அது வந்து ஓகே அது திங்கிங்ல இருந்தா செயல் வந்திருக்கு மறுபடியும் ஒன் ஸ்டெப் பேக் திங்கிங் எப்படி இருந்துச்சுன்னா நம்ம அந்த அந்த ஒரு தாட்டை தான் நம்ம கையில எடுத்துட்டு பொறுப்படுத்து திங்கிங்க மாத்திருக்கோம் அப்படின்னு சொல்லி அந்த ரிவர்ஸ் இன்ஜினியரிங் போக போக தான் நமக்கு அந்த ஒரு பக்குவம் அந்த பிரிச்சு பாக்குற பக்குவம் வரும் நமக்கு. ஏன்னா மோஸ்ட் ஆஃப் டைம் நம்ம என்ன பண்றோம்னா இப்ப இப்ப நமக்கு ஒரு எமோஷன் வருதுன்னா நமக்கு உடனே அது வந்து நமக்கே தெரியாம அது வந்து அதை ரெகனைஸ் பண்ணிட்டு அதை அலோ பண்ணி அது செயலை மாறி அந்த செயல் முடிஞ்ச பிறகுதான் நம்ம வந்து திங்க் பண்றோம். பட் இந்த ஐயாவோட கான்செப்ட் பண்ணி இருக்கு இல்லையா, நம்ம வந்து ஸ்லோ டவுன் பண்ணி கொஞ்சம் பின்னாடி போய் பார்த்தாதான் நமக்கு தெரியுது ஓகே. ஸோ இந்த ஒரு பக்குவம்ல வர்றதுக்கு வந்து அந்த ஒரு புரிதல் மட்டும் இருந்தா போதும் அது அந்த அந்த பக்குவம் ஆட்டோமேட்டிக்கா வந்துரும் அப்படித்தானே? ஆமா, ஆக்சுவலா வந்து இந்த புரிதலை வந்து கேக்குறப்போ ரொம்ப சிம்பிளா இருக்கு. ஆமா, ஆனா அப்படி சிம்பிளா இருக்கிற விஷயத்தினாலேயே கேக்குறவங்க நிறைய பேர் வந்து திருப்பி புறம் புறம்னு சொல்லிட்டு அகத்துல வந்து விடுதலைன்னா என்னங்கிறத டோட்டலா எப்படி எஃபர்ட்லெஸ்ஸா இருக்கணுங்கிற அந்த புரிதல்ல கன்ஃபார்ம் பண்ணிக்காம புறத்துல திருப்பி போய் ஒர்க் பண்ணும்போது அது இட் டேக்ஸ் அ லாங் டைம். அதனாலதான் அதை செகண்டரியா வச்சுக்கோங்க. புறம் பத்தி எப்படி இருந்தாலும் ஓகே கொடுத்துடுங்க இப்போதைக்கு. இனிஷியலா சஃபரிங் இருக்கும்போது ஸ்ட்ரகிள் இல்லை கான்ஃபிளிக்ட் உள்ளுக்குள்ள இருக்கும்போது உள்ள வந்து பந்தம் ஏற்பட்டுட்டே இருக்கும்போது முதல்ல அந்த புரிதல்னா என்ன, அங்க ஆக்ஷனே இல்லாம இருக்குது என்ன, எஃபர்ட்டை கீழே போடுறதுனா என்ன, அங்க ஏன் சாய்ஸே தேவையில்லை அப்படிங்கிற பாயிண்ட்டை திருப்பி திருப்பி புரிஞ்சு கன்ஃபார்ம் பண்ணிக்கிறவங்களுக்கு இந்த திங்கிங்ல வந்து ஒரு நிதானம் கிடைக்கிறது ரொம்ப எளிமையா இருக்கும். அவங்களுக்கு ஈஸியா வந்து இந்த ப்ராசஸ் எப்படி இருக்கு, எப்படி வந்து தாட் வந்து அப்போ அந்த விடுதலை அவங்க கன்ஃபார்ம் பண்ணிட்டதுக்கு அப்புறமா அவங்களுக்கு என்ன ஆயிடும்னா ரொம்ப சீக்கிரமாவே வந்து அந்த இமோஷன்ல இருந்து விடுபட்டதுக்கு அப்புறம் திங்கிங்ல ஒரு பயங்கர ஒரு கிளாரிட்டி, அதுதான் அப்ஜெக்டிவ் இதுன்னு சொல்லுவோம், அப்ஜெக்டிவிட்டின்னு. ஸோ அது கிடைச்சிடும். பட் இங்க நிறைய பேர் என்ன ஆயிடுறாங்க அப்படின்னு சொன்னா, ஆ புரிதல் எனக்கு புரிஞ்சிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு உடனே புறத்துல நான் கோல் வச்சுட்டு ஆனா புறம் எனக்கு அப்படின்னு சொல்லி அது ரொம்ப ஒரு சிம்பிளான விஷயம்னா கூட அது ரொம்ப பிரம்மாண்டமான விஷயம், அதுல கன்ஃபார்ம் ஆயிக்காதனாலதான் இந்த கன்ஃபியூஷன். கரெக்ட், ஓகே ஃபைன், ஓகே தேங்க் யூ வெரி மச் முத்துலட்சுமி மேடம். உஷா மேடம் தான், ஓகே தேங்க் யூ. நீங்க உஷா தானே நீங்க ஹோஸ்ட் பண்றது? எஸ் 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 ஓகே யா, தேங்க் யூ வெரி மச் ஃபார் யூ டு யா, தேங்க் யூ சோ மச். சோ வில் பீ மியூட்டிங் யூ நவ. கேள்வி கேட்க விரும்புறவங்க ரேஸ் ஹேண்ட் ஆப்ஷன் யூஸ் பண்ணலாம்.
லேடிஸ் கிட்ட குவெஸ்சன்ஸ் இல்லனா இப்போ ராம்லால் வந்த மாதிரி ஜென்ஸையும் நீங்க அலோ பண்ணலாம் ஓகே கிருஷ்ண சர்மா இஸ் டுயிங் தம்ஸ் அப் ஓகே ரகுநாத் அவர் வந்து ஹேண்ட்ஸ் ரைஸ் பண்ணியிருக்காரு அவரை அன்மியூட் பண்றேன் ஓகே அன்மியூட் ஆல சார் நீங்க ட்ரை பண்ண முடியுமா டு அன்மியூட் யுவர் செல்ஃப் இங்க அன்மியூட் ஆல ஐயா நவ இட்ஸ் மியூட் ஆயிருக்கு வணக்கம் மிஸ்டர் ரகுநாத் வணக்கம் மேடம் ரெண்டு பேருக்கும் வணக்கம் யா வணக்கம் மேடம் இப்போ கூட சார்க்கு ஆன்சர் பண்ணீங்களா அதனுடைய ரிலேட்டட் தான கூட மேடம் ஆக்சுவலா நீங்க சொன்ன மாதிரி இப்போ வந்து நீங்க சொன்ன மாதிரி இப்போ அந்த தாட்ஸ் வந்து பேக்ல ஒரு ஆட்டோமேட்டிக்கா இருக்கிறது வந்து நம்ம வாண்ட் டு லீவ் இட்ன்றப்ப நம்ம என்னன்னா அது கூடவே பாழ்ந்துட்டு இருந்தனால ஆல்வேஸ் அந்த எந்த ஒர்க்கும் எக்ஸ்டர்னல் ப்ரொவைடர் செல் பண்ணாலும் கூட நம்ம சம்டைம்ஸ் வந்து வி ஆல்வேஸ் அவர் அதாவது சின்ன வயசுல நமக்கு வந்து அந்த தாட்ஸ் கூடவே பேசியே பழக்க மாட்டுறது அதுல இருந்து நம்ம விடுபட்டு வரப்போ வந்து பாக்குறப்போ என்ன டிட்டாச் சும்மா அட்டாச்சாவே இருக்காது அந்த மாதிரி இருக்கிறப்போ நீங்க சொல்ற மாதிரி கொஞ்ச நாள் ஸ்ட்ரகிள் ஆயிட்டு தான் வரும்னு சொல்றீங்க அந்த அட்டாச்சா இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஒரு எதிர்பார்ப்பு ஒரு ஏமாற்றம் அது மாதிரி நிறைய கேட்டகரியில இருக்கும் நம்ம நிறைய சாதிக்கல நம்ம இவந்தோ வெல் பொசிஷன் இருந்தாலும் கூட சில நம்ம வந்து பேக்ல போய் திரும்பி பாக்குது அப்போ இங்க அப்படி பண்ணிருக்கலாம் அப்படி பண்ணிருக்கலாம்ன்ற மாதிரி சம்டைம்ஸ் வி வாண்ட் அப்படி மிஸ்டேக் பண்ணிட்டோமேன்னு சொல்லிட்டு வருது அதுல சம் கில்ட்டியாவும் இருக்கு சம்டைம் பாசிட்டிவா இருக்கு சோ அந்த மாதிரி பாக்குறப்ப பாத்தீங்கன்னா அந்த அந்த விஷயங்கள் வந்து சம்டைம்ஸ் நம்மளுடைய ஃபியூச்சருக்கும் புறச்செயல்களுக்கு அதை வந்து ஒரு அடி அதை வந்து ஒரு அடிஷனல் பாயிண்டா கூட நமக்கு ஹெல்ப் பண்ணும் இல்லைங்களா நீங்க அதை ஃபுல்லா விட்டுருன்னு சொல்றீங்களா அது வந்து இப்ப புரட்சிகளுக்கும் நமக்கு வந்து ஃபியூச்சர் அதை கரெக்ட் பண்ணிக்கிறதுக்கும் இப்போ வந்து பாஸ்ட் மிஸ்டேக்ஸ் வந்து நமக்கு ஹெல்ப் ஆகும் இல்லைங்களா அப்ப வந்து நம்ம அந்த விஷயத்த இப்படி கொஞ்சம் கோரிலேட் பண்ணி சொல்லுங்களேன் ஆக்சுவலா லாஸ்ட் குவெஸ்டனோட கண்டினியூஷன் சொன்னீங்க பட் நான் வேணா ஷார்ட்டா ஃப்ரேம் பண்ணி கேக்குறேன் அந்த குவெஸ்டன் கரெக்டானு பாருங்க நீங்க கேட்டது வந்து இந்த புரிதல்ல வந்து இனிஷியலா வரும்போது புறத்துல செயல்படுறப்போ அதுல வந்து ஏதாவது மிஸ்டேக் பண்ணிட்டா திருப்பியும் போயிட்டு இதை பெட்டரா பண்ணிக்கலாமே அப்படின்னு தோணுறப்போ அந்த மெசேஜை எடுத்துக்கணும் தானேன்னு கேக்குறீங்க அப்படிதானே அது நம்ம அது தாட் அண்ட் திங்கிங் இல்லைன்னா அகம்புறம்னு நம்ம பிரிச்சுட்டு ஸோ புறத்துல மிஸ்டேக் பண்ணி கில்ட்டியா ஃபீல் பண்றப்போ கில்ட்ட மேனேஜ் பண்ணணும்னு நமக்கு அவசியம் இருக்கா நம்ம டீல் பண்ணுமா அது போற இல்ல இல்ல கரெக்ட் மேடம் அது நம்ம டீல் பண்ண தேவையில்லை பட் இட் ஹாஸ் மோர் பவர்ஃபுல் பேக் டு அட்ராக்ட் சம்டைம்ஸ் அது லீவ் பண்ணாது நம்மள அப்ப வந்து நீங்க அது அந்த தாட்ஸ் வந்துட்டே தான் இருக்கும் நீங்க இதனால இக்னோர் பண்ண சொல்றீங்க நம்ம ரைட் இல்ல இல்ல গিল்ட்ங்கற ஒரு ஃபீலிங் உங்களுக்கு ப்ராப்ளமேட்டிக்கா இருக்குன்னு நினைக்கிறீங்களா இல்லனா அந்த அது গিল்ட் ஃபீலிங்னாலும் சரி அந்த গিল்ட் எதனால ஏற்பட்டதோ அந்த தாட்னாலும் சரி அது ப்ராப்ளமேட்டிக்கா இருக்கா இல்ல உங்களோட ஆக்ஷன் ப்ராப்ளமேட்டிக்கா இருக்குன்னு நினைக்கிறீங்களா ஓகே மேடம் see the ultimate goal of this வந்து இந்த நம்ம காண்மிகமோ இந்த சிஸ்டத்தலயோ நம்ம எதை தேடிட்டு இருக்கோம் 3% தான் அதாவது என்னுடைய செயல்ல தான் நான் வந்து முழு ஈடுபாடு இருந்து அதை வந்து பண்ணணும் அந்த முழு ஈடுபாடு தடுக்கிறது எதுனா நம்மளுடைய என்ன சொல்றது அறியாமை பின்னாடி உள்ள பாஸ்ட்லயே இருக்கிறது அந்த மாதிரி உள்ள தாட்ஸ் இவன் தான் டூயிங் பெஸ்ட்னா கூட இன்னும் கொஞ்சம் 100% நம்ம வர்றதுக்கு ஐயாவோட புரிதல் புக்கு நீங்க சொல்றதெல்லாம் ரொம்ப புரியுது ஆனா நான் சொல்ற மாதிரி என்னன்னா ஒரு போராட்டம் இன்னும் இருந்துட்டு இருக்கு அதை விட முடியலும் சொல்ல வர அதாவது விட முடியாம இருக்கிறப்ப நான் என்ன சொல்ல வரேங்கன்னா அது சம்டைம்ஸ் அதுவும் நமக்கு ஹெல்ப்பா இருக்குமே அப்படின்னு தோணுது எனக்கு அந்த பேக்ரவுண்ட்ல ஓடுற தாட்ஸ் வந்து அகத்து அகம வச்சு தானே நம்ம புறத்துக்கு யூஸ் பண்ண முடியும் அப்ப வந்து அகத்துல வச்சு நீங்க ஒரு புறத்துக்கு வந்து திங்க் பண்றப்போ ஒரு நல்ல செயல் செய்யறப்ப வந்து அதனுடைய எக்ஸ்பீரியன்ஸ் வந்து காட்டும் இல்லைங்களா கண்டிப்பா தாட் இல்லாம புறத்துலயும் செயல் இல்லதான் சோ அது ப்ராப்ளமேட்டிக்கா இருக்கா இல்லையாங்கறதான் கேட்டோமே தவிர நீங்க சொல்ற மாதிரி புறத்துக்கு செயல்படுறதுக்கும் திருப்பி தாட்லதான் நம்ம யோசிக்கிறோம் யோசிச்சுட்டு அந்த ஆக்ஷனுக்கு அந்த கில்ட்ல இருந்து மெசேஜ் எடுத்துக்கலாம் சப்போஸ் நம்ம சைடு தப்புன்னா அப்ப எங்க கரெக்ட் பண்ணிக்கலாம் இல்லைன்னா அவங்க சைடு தப்புன்னா எப்படி கம்யூனிகேட் பண்ணிக்கலாம்
அப்படின்னு சொல்லி எப்படி வேணா அந்த பிளானிங் பண்ணிக்கலாம். சோ அதுலயே நம்ம பெஸ்டா எப்படி பார்க்கணும் அப்படிங்கறதுதான் நம்ம எப்படி நம்ம மோட்டிவை செக் பண்ணணும். சோ அந்த ஒரு விஷயம் இருக்கு. நம்ம எப்படி ஒரு செல்ஃபிஷ் மோட்டிவ்காகவே நம்ம ஒண்ணு பண்றோமா இல்லைன்னா அப்செக்டிவா அந்த விஷயத்துக்காக மட்டுமே அதை பிளெயினா பார்த்து பண்றோமா இல்ல பர்சனல் ப்ரெஜுடிஸ்ல இருந்து பண்றோமா அப்படின்னு நமக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு நம்மளையே செக் பண்ணி பாக்குறதுக்கு. ஓகே ஓகே மேடம். சோ அந்த விஷயத்த கண்டிப்பா திங்கிங்ல அந்த பிளான் நம்ம பண்ணத்தான் வேணும். ஓகே ஓகே மேடம். செகண்ட் மேடம், இப்ப நம்ம வந்து நீங்க இந்த மாதிரி இன்னொரு விஷயம் திங்க் பண்ணி பார்த்ததுல இப்ப நீங்க சொன்ன விஷயம் வந்து அகத்துல வந்து நீங்க சொன்ன மாதிரி அந்த அன்னசரித்தெல்லாம் வந்து யூஸ் பண்ண வேண்டாம். நம்ம இன்னைக்கு உள்ள டுடே டே டே டு டே ஆக்டிவிட்டீஸ்ல வந்து இன்னும் கொஞ்சம் எஃபெக்டிவா பண்றதுக்கும் எஃபோர்ட் எடுத்து பண்றதுக்கும் அப்போ வந்து நம்ம பிரசன்ஸ்ல இருக்கிறதுக்கு வந்து நீங்க சொல்ற மாதிரி பாத்தீங்கன்னா அதுல அன்னசரி தாட்ஸ் எல்லாம் அவாய்ட் பண்ணிட்டு வரப்போ என்ன ஆகும்னா வெதர் வி வாண்டட் டு மேக் இட் இப்போ 24 hours இருக்குன்னா நம்ம 8 hours நம்ம ஷெட்யூல் போட்டு பிஸியா இருந்தா அந்த தாட்ஸ் போயிடுமா அப்படின்னு அப்படி ஒரு தாட்ஸ் வருது. மேக் இட் பிஸி, ஆல்வேஸ் பிஸி. அதாவது நம்ம இன்னைக்கு இருக்கிற ஒரு 12 hours தான் மார்னிங் டு எழுந்திரிச்சல இருந்து என்ன பண்ணு சொல்லிட்டு முன்னாள் நைட்டே வந்து வி பிளான் இட் மேக் இட் பிஸியா இருந்தா அந்த மாதிரி நம்ம இக்னோர் பண்ணிட்டு பேக்ல இருக்கிறது வந்து ஆட்டோமேட்டிக்கா ஏரோஸ் ஆயிடல அப்படிங்கிற ஒரு ஒரு பிளான் தோணுது மைண்ட்ல. சோ இந்த மாதிரியும் அது மாதிரியும் பாசிட்டிவா போயிட்டு போயிட்டு இருக்கலாம் இல்லைங்களா? அது வந்து பெர்மனன்ட் சொல்யூஷனா இருக்கும்னு உங்களுக்கு தோணுதா? பயங்கரமா போட்டு திருப்பி திருப்பி ரிப்பீட் பண்ணி அழுத்துது அப்படிங்கறப்பதான் இந்த கேள்விகள் வரும். அதனாலதான் நம்ம என்ன புரிஞ்சுக்க சொல்றோம்னா அது எவ்வளவு ஸ்ட்ராங்கான ஃபீலிங்கா இருந்தாலும் சரி அது எவ்வளவு நெகட்டிவான தாட்டா இருந்தாலும் சரி ஏன்னா பாசிட்டிவ் இமோஷனோ பாசிட்டிவ் ஃபீலிங் பத்தியோ நம்ம வந்து கவலைப்பட போறது இல்லை. ஸோ நெகட்டிவ்னு நம்ம எதை பிராண்ட் பண்ணி வச்சிருக்கோமோ அதை பத்தி அந்த பிராண்டிங்க கைவிட்டுலாம். அங்க ரெஸ்பான்சிபிலிட்டியே தேவையில்லை, அங்க வேலையே இல்லை, அங்க சும்மா இருக்கிறத தவிர நமக்கு எதுவுமே முயற்சியே தேவையில்லைன்னு புரிஞ்சுக்கிற அந்த பாயிண்ட் வரைக்கும் நம்ம இந்த சத்சங் இந்த புரிதல்னா என்ன அப்படிங்கிற விஷயத்த நம்ம ஆழமா பார்க்கணும். ஸோ அது புரிஞ்சிடுச்சுன்னு சொன்னா அதுக்கப்புறமா மைண்ட் வந்து திருப்பி கால்குலேட் பண்ணாது. இந்த தாட்டு தாட்ஸ் பேக்ரவுண்ட்ல ஓடினா அது ப்ராப்ளமாவே இருக்காது. ஏன்னா நீங்க டீல் பண்ணலன்னா அது அடுத்த செகண்ட் மறைஞ்சிட போகுது. அது தண்ணீர்ல எழுதுற எழுத்து மாதிரி தான், எழுத எழுத மறைஞ்சிக்கிட்டே இருக்கும். தட் இஸ் ட்ரூ மேடம். அதாவது மொமெண்ட்ரி மாறிட்டு இருக்கு. நீங்க அது எவ்வளவு பெரிய தாட்ஸ் ஆனாலும் நீங்க கொஞ்ச நேரம் நிறுத்தம்னா இட் இஸ் சேஞ்சிங், இட்ஸ் நாட் அந்த மாதிரி இருந்துட்டே இருக்கு. பட் ஓகே, நீங்க சொல்ற மாதிரி இப்ப என்னன்னா இந்த மாதிரி உள்ள பழக்கத்துல உள்ளது வந்து இப்ப நம்ம பிரசன்ட்ல வந்து சில ஷெட்யூல் போடுறோம்னு வச்சுங்களா, அதை வந்து நம்ம கரெக்டா அன்னைக்கு உள்ள ஷெட்யூல் நம்ம பண்றதுக்கு அந்த அந்த தாட்ஸ் வந்து மறுபடியும் புல் பண்ணாம ஐ மீன் அது பின்னாடி போகாம எஃபெக்டிவா பண்ணணும்லாம் தோணுது. நீங்க சொல்றதெல்லாம் ட்ரூவா இருக்கு. அப்போ நீங்க சொன்னதுல இருந்து என்ன என்ன புரிஞ்சுக்கிட்டோன்னா அப்போ நீங்க அந்த தாட்ஸ் வில் கம் கொஞ்ச நாளைக்கு வரும்ன்ற மாதிரி இருக்கும், அதை நம்ம இக்னோர் பண்ண 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 அது பிராக்டிஸ் ஆயிட்டு நம்ம பிரசன்ட்ல வந்துரும் அப்படின்னு சொல்றீங்க. சோ அதுக்காக ஒரு நிமிஷம் சார், நம்ம இக்னோர் பண்ண பண்ண அது பிராக்டிஸ் ஆகும்னு நம்ம சொல்லவே இல்லை. ஃபர்ஸ்ட் வந்து ஏன் இக்னோர் பண்ணணும்னு நம்ம புரிஞ்சுக்கணும். நம்ம இன்டெலெக்டே எங்க வேலை இருக்கு எங்க வேலை இல்லை அப்படின்னு தரோவா புரிஞ்சுக்கணும். புரிஞ்சுக்கிற வரைக்குமே இதை ஒரு பிரைமரியாவே நீங்க வச்சுக்கலாம். ஸோ புறத்துல வந்து பர்ஃபெக்டா வந்து ஸ்கெட்யூல் போட்டு ஒர்க் பண்ணி சக்சஸ் பண்ணி இட் டசன்ட் மேட்டர் ஈவன் இஃப் யூ மேக் சம் மிஸ்டேக்ஸ் ஈவன் இஃப் யூ பிஹேவ் இம்பல்சிவ்லி இட் டசன்ட் மேட்டர் அட் ஆல். நீங்க மெயினா வந்து உள்ள வந்து இக்னோர் பண்றீங்களா, ஏன் இக்னோர் பண்ணணும், இக்னோர் பண்ணா அப்போ பிரச்சனை போயிடுதா, இதெல்லாம் தரோவா பாக்குற வரைக்கும் உங்களோட பிரைமரி ஸ்பெண்டிங் ஆஃப் டைம் இஸ் டு அண்டர்ஸ்டாண்ட் the concept of pravagam. சோ இதுனா என்ன, ஞானம்னா என்ன, அப்ப எங்க தவறு செய்யறோம் உள்ள ரெண்டு இன்னும் ரொம்ப ப்ராப்பரா ரெண்டே லைன்ல சொல்லணும் அப்படின்னு சொன்னா அகங்கிற அகம்னா என்ன புறம்னா என்ன கிளியரா அதை பாக்குறது, அப்புறம் இந்த அகத்துல எங்க தவறு பண்றோம் ஃபர்ஸ்ட் அதை பிரைமரியா பாக்குறோம். தவறுனா என்ன, அங்க ஆக்ஷன் தான் தவறு.
அகம்னா அங்க தாட்ஸ் அண்ட் இமோஷன்ஸ் அன்கான்ஷியஸா வருது, ஆட்டோமேட்டிக்கா வருது, பழைய கண்டிஷனிங்ல இருந்து வருது. ஸோ அது நம்ம கண்ட்ரோல்லயே இல்லை. அது ஒரு பயங்கரமான ஒரு நேச்சுரல் ஃபோர்ஸ். எப்படி வந்து இவ்வளோ பெரிய காஸ்மாஸ் இயங்கிட்டு இருக்கோ அதே மாதிரி நம்ம மனதோட இயல்பும் இயங்கிட்டே இருக்கு. ஸோ அதுல போய் அன்நேச்சுரலா நம்ம கண்டிஷன் போடுறது தான் தவறு அப்படின்னு தவற புரிஞ்சுக்கிறது அறிவு, அதுதான் பிரைமரின்னு நம்ம சொல்றோம். ரொம்ப முக்கியமான புரிதல் நம்ம சொல்றோம். அது புரிஞ்சதுக்கு அப்புறம் புறத்துல வந்து எது தவறுன்னு நம்ம திருப்பி பார்க்கணும். செயல்ல ஃபங்க்ஷன் பண்றப்போ நம்ம ஃபங்க்ஷன் பண்ணதுக்கு அப்புறம் ரியலைஸ் பண்ணாலும் சரி, ஃபங்க்ஷன் பண்றதுக்கு முன்னாடி கேப் கிடைச்சு நம்ம ரியலைஸ் பண்ணணும்னாலும் சரி, அங்கேயும் நம்ம ஜஸ்டிஃபை பண்ணாம ஓகே நம்ம எங்கெல்லாம் தப்பு பண்ணியிருக்கோம் அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டோம்னாலே போதும். அப்போ ஆட்டோமேட்டிக்கா சேஞ்ச் வில் ஹேப்பன். ஸோ ரெண்டு இடத்துலையுமே தவற கைவிடுறது தான் வேலை, அஜ்ஞானத்தை விடுறது தான் வேலையே தவிர ஞானம் ஏற்கனவே இருந்துட்டே தான் இருக்கு, விடுதலை ஏற்கனவே இருந்துகிட்டே தான் இருக்கு. புரியுது மேடம், புரியுது மேடம், தேங்க்யூ மேடம். இப்போ உங்க கூட நீங்க சொன்ன எக்ஸ்பிளனேஷன் கொஞ்சம் புரிஞ்சிடுச்சு மேடம். வெதர் ஒரே ஒரு இருக்கு, இதுல இருந்து ஒரு ரிலேட்டடா இதுவும் அப்ப நீங்க சொல்ற மாதிரி ஈக்குவல் டு சரணாகதி. அப்போ நீங்க சொல்ற மாதிரி அந்த அந்த சூழ்நிலையும் அதை அச்சீவ் பண்றப்ப சரணாகதி ஆயிடும். அப்போ அதாவது ரிசல்ட்ல சரண்டர் ஆயிடுறீங்க. உள்ளயும் வந்து நீங்க மனசுல என்ன வருதோ அதை பத்தியும் ஒதுங்கிடுறீங்க, வெளியில ஒரு விஷயத்த எஃபர்ட் போடுறீங்க, ரிசல்ட்டுக்காக தான் எஃபர்ட் போடுறீங்க. ஆனா என்ன ரிசல்ட் வந்தாலும் அதை நோக்கி நீங்க வந்து திருப்பி இப்படிதான் இல்லாம திருப்பி எஃபர்ட் போட்டுட்டு இருக்கிறது தான் வேலையே தவிர ரிசல்ட் வந்து இப்படித்தான் வந்தாகணும் டிமாண்ட் பண்ண முடியாது. நம்ம கையில என்ன இருக்கு, ஒரே ஒரு சாய்ஸ், நம்மளால ஃபங்க்ஷன் பண்ண முடியும், நம்மளால சரியா ஃபங்க்ஷன் பண்ண முடியும், நம்ம தவற கைவிட்டுட்டு சரியான முறையில இயங்க முடியும், இந்த ஒரு சாய்ஸ் தான் இருக்கு. Okay, okay, madam. Thank you, madam. So, irrespective of past, so we can be today, accept as it is, and we can do, and the, idu purinjittu and appadi vittittu, neenga sonna maari pravagam solringala, andha maari andha purithal vandiruchana, namma vandu oru free mind oda innilukku enna innilirundhu namma oru pudhiya paadai maari irukkudo, adu moment la kuda yerpallanradhu neenga puridhu madam, puridhu madam. இப்போ நீங்க வந்து ப்ரெசன்ட்லயே தான் இருந்துட்டு இருக்கீங்க, ஆனா ப்ரெசன்ட்ல பாஸ்ட வச்சும் ஃபியூச்சரை வச்சும் நீங்க பண்றதே அந்த இன்டெலக்ட் தான். சோ அந்த இன்டெலக்ட் தான், அதுவும் தாட் தான். அகைன் திங்கிங்னால தாட், இன்டெலக்ட்னால தாட் தான். எவ்ரிதிங் இஸ் மேட் ஆஃப் தாட்ஸ். சோ இப்ப இந்த தாட்ட வந்து நீங்க எங்க யூஸ் பண்ணணும் எங்க யூஸ் பண்ண வேண்டாம்னு கிளியரா புரிஞ்சுக்கோங்க. ஓகே 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 மேடம், ஒன் மோர் க்வெஸ்சன் மேடம். அப்போ அந்த மாதிரி இப்போ ஒரே ஒரு விஷயம் இது, ஓகே நீங்க சொன்னதெல்லாம் நல்லா புரிஞ்சிருச்சு மேடம். ஃபார் த மொமெண்ட்ரி, இப்போ நீங்க சொன்ன மாதிரி போராட்டங்கள் வரப்போ வந்து வி கேன் டைவர்ட் இட், அந்த மொமெண்ட்ரி அந்த மாதிரி சொல்ற இல்லையா, ஹெட் டு டோ அந்த பிரீத்திங் இதெல்லாம் கொஞ்சம் டெக்னிக்கலாம் இருக்கு இல்லைங்களா, வெதர் அந்த மொமெண்ட்ரி அதெல்லாம் வந்து நம்ம கொஞ்சம் எடுத்துக்கலாமா இல்ல அது மாதிரி வந்தா எதுக்கு ஹெட் டு டோ பிரீதிங் எடுக்கணும் மொமெண்ட்ரியா கேக்குறீங்க? அந்த அதாவது இஃப் இட் இஸ் அதாவது எப்படி சொல்லணும், மனோ லயம் ஆயிடுச்சு எனக்கு, மனோ லாசம் ஆகணும் மொமெண்ட்ரின்றப்போ, அப்போ அப்போ அந்த மொமெண்ட்ரிக்கு இதை யூஸ் பண்ணலாமா மனோ நாசத்துக்கு? நம்ம என்ன சொல்றோம்னா புரிதல்ல, மனோ நாசம் எப்பவுமே இருந்துட்டே இருக்கு, ஆனா நம்ம மனோ லயத்தை வந்து நம்ம ஃபோக்கஸ் பண்ணிட்டே இருக்கோம், அதனாலதான் நாசம் தெரிய மாட்டேங்குது. இப்போ ஃபோக்கஸை தான் கீழே விடுறோம், நம்ம எங்க ராங்கா ஃபோக்கஸ் பண்றோமோ அங்க அந்த ஃபோக்கஸே கீழே விடுறோம். சோ ஆட்டோமேட்டிக்கா லயம் நடக்கிறது தான், நம்மளால நாசமும் பண்ண முடியாது, நம்ம லயத்துக்கு வந்து ரொம்ப அட்டென்ஷன் கொடுத்துட்டு இருக்கோம். ஓகே 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 மேடம், ஓகே ஓகே. லயமும் லய நாசமும் மொமெண்ட்ரியா இருந்துகிட்டே இருக்கு, மொமெண்ட்ரினாலே லயம் நாசம் ஆனாதான் அடுத்த லயம் வரும். ஓகே 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 மேடம், தேங்க்யூ மேடம், தேங்க்யூ. நான் ஒரே ஒரு சஜஷன் என்ன சொல்லுவேன்னா, வேரியஸ் டாபிக்ஸ்ல இத புரிஞ்சுக்க ட்ரை பண்ணாம உங்களுக்கு எந்த டாபிக்ல ஈஸியா இருக்கோ, அகம்புறம் இல்ல தாட் அண்ட் திங்கிங், இல்லைன்னா எங்க வேலை இருக்கு எங்க வேலை இல்ல, இல்ல சிம்பிளா மனச வந்து கைவிடணும்னு சொன்னா எதுக்கு கைவிடணும்னு சொல்றோம், எந்த போர்ஷன்ல கைவிடணும்னு சொல்றோம் அப்படின்னு சிம்பிளா நீங்க அந்த லாங்குவேஜ்ல மட்டும் பாத்தீங்கன்னாலே ஒரு நல்ல கிளாரிட்டி வந்துடும். சோ உங்களுக்கு எது
ஒரு இன்னேட்டா உங்களுக்கு ஒரு தேடல் இருக்கும், அந்த டாபிக்ல ஃபோகஸ் பண்ணி புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அந்த புரிதலுக்கு அப்புறம் நீங்க எந்த டாபிக் போய் தேடி பார்த்தாலும் அது இதுவும் ஒன்றும் வித்தியாசமே இல்லைங்கிற மாதிரி. ஓகே ஓகே மேடம், ஓகே. நீங்க சொல்ற புரியுது மேடம், இது எனக்கு டிஃபால்ட்டா வரணும்னு பாக்குறாங்க. நீங்க சொல்றதெல்லாம் புரிஞ்சிடுச்சு எனக்கு. அதாவது இதெல்லாம் இந்த மாதிரி நீங்க சொல்ற மொமெண்ட்டே போயிட்டு வருது, எல்லாமே நடந்துட்டு இருக்கு. பட் நீங்க சொல்ற மாதிரி நீங்க சொல்லுவீங்க இல்லையா, அது மாதிரி ஒரு நீச்சல் கத்துக்கிட்டா எப்படி நம்ம ஒரு முறை லைஃப் லாங் அதை மறக்க மாட்டோமோ, அது மாதிரி நீங்க ஒரு முறை இதுல இருந்து வந்துட்டா புரிஞ்சிட்டு புரிதல் வந்துருச்சுன்னா அதுக்கப்புறம் வந்து லைஃப் லாங் நமக்கு வந்துடும் சொல்றீங்க. நான் அந்த கான்செப்ட்ல நின்றுட்டு இருக்கேன், நான் அது மாதிரி இமீடியட்டா வந்துடும் பாத்துட்டு இருக்கேன் போட்டிருக்கேன். ஆனா அதை சொல்லுவாங்க இல்ல, ஒரு அது வந்து என்ன அங்க என்ன பிரச்சனைனா, இப்பவும் வந்து ரிசல்ட்டை நோக்கியே தான் போயிட்டே இருக்கீங்க. நம்ம என்ன சொல்றோம்னா, மைண்ட் எப்படி ஃபங்க்ஷன் ஆகுதுன்னு புரிஞ்சுக்கோங்கன்னா சொல்லிட்டே இருக்கோம். ஸோ மைண்டோட ஃபங்க்ஷனை புரிஞ்சிட்டோம்னா ரிசல்ட் வந்து இஸ் அ நேச்சுரல் ப்ராடக்ட், அது நம்ம கொண்டு வர்ற வேலையே இல்லை. ஏற்கனவே அது நல்ல ரிசல்ட் தான் இருக்கு, நம்ம தடை பண்ணிட்டே இருக்கோம். ஸோ தடை பண்றத கைவிடுறோம். அதுக்குதான் அந்த பவுல், அந்த தண்ணி எக்ஸாம்பிள் சொல்றது. ஸோ ஒரு பவுல்ல வந்து ஒரு காத்து பட்டோ ஒரு பொருள் பட்டோ ஒரு டிஸ்டர்பன்ஸ் அலையா உருவாச்சுன்னா பவுல் ஆஃப் வாட்டர்ல, அந்த அலையை நிறுத்துறதுக்கு ஆக்ஷனே அங்க வந்து திருப்பி திருப்பி தடையாகுது இல்லையா. ஒரு அலை ஏற்பட்டுச்சுன்னா அந்த அலையில திருப்பி திருப்பி கைவிட்டோம்னா இன்னும் அலை ஃபார்ம் ஆயிட்டே தான் இருக்க போகுது. அதேதான் மைண்ட்ல வந்து இமோஷனல் டிஸ்டர்பன்ஸும் சரி, இல்ல நெகட்டிவ் தாட்னு டிஸ்டர்பன்ஸும் சரி, நாம போய் சரி பண்ணணும்னு நாம நினைக்கிறது தான் அங்க ப்ராப்ளம். அங்க அப்படி தேவையே இல்லை, அதுவா தோன்றி மறைஞ்சிக்கிட்டே தான் இருக்கு அப்படின்னு தான் திருப்பி திருப்பி இந்த அறிவுக்கு நம்ம சொல்லிட்டே இருக்கோம். அப்போ ஏன் சொல்றோம், அப்போ மைண்ட் அப்படிதான் ஃபங்க்ஷன் ஆகுதா, அது நிஜமாவே அவ்வளோ ப்ராப்ளமேட்டிக்கா இல்லையா, நம்ம தான் செயற்கையா அதை போய் கண்ட்ரோல் பண்ண நினைச்சு அதை ஒரு பெரிய வேர்ல்பூலா ஒரு ப்ராப்ளமா ஆக்குறோமா அப்படிங்கிற பாயிண்ட தான் நம்ம புரிஞ்சுக்க சொன்னோம். ஓகே மேடம், ஓகே மேடம், தேங்க்யூ மேடம், தேங்க்யூ மேடம். ஒரு நல்ல ரிலாக்ஸாக இருக்கு மேடம், ஓரளவுக்கு நல்ல புரிதல் இருக்கு. மறுபடியும் டவுட் இருந்தால் வரோம் மேடம். தேங்க்ஸ் லாட் மேடம், தேங்க்யூ. தேங்க்யூ மிஸ்டர் ரகுநாத், உங்களை மியூட் பண்ணுறேன் இப்போ. சார் கிருஷ்ண சர்மா சார், நீங்கள் ஃபிசிக்கலாக ஹேண்ட்ஸ் ரைஸ் பண்ணீங்க, ஷல் ஐ அன்மியூட் யூ? யா, உங்களை அன்மியூட் பண்ணுறேன் சார், நீங்கள் க்வெஷ்சன்ஸ் கேட்கலாம். வணக்கம் சார். ஹலோ, வணக்கம். ஆர் யூ எபிள் டு ஹியர் மேடம்? யா சார், கிருஷ்ண மேடம். யா சார், எஸ் நோ டவுட். ஐ ஸ்டேட் இன் சென்னை ஃப்ரம் 1989 டு 98, 9 இயர்ஸ். ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட் தமிழ், பட் சம் ஆஃப் தி தமிழ் வேர்ட்ஸ் வாட் யூ ஆர் யூசிங் अदर देन சென்னை தமிழ், தோஸ் திங்ஸ் வி ஆர் நாட் எபிள், ஐ அம் நாட் எபிள் டு. சோ வென்எவர் தி டெக்னிக்கல் டம் கம்ஸ், ப்ளீஸ் டெல் இன் இங்கிலீஷ் ஆல்சோ. தட் இஸ் மை ஃபர்ஸ்ட் ரிக்வெஸ்ட். Okay, because you are speaking very nice English also, you can answer in English also these things, because it will be helpful for me, people like me who are not able to grasp small some particular words, we are not able to grasp. Otherwise I am able to follow your speech, your answers. My question is, okay, suppose if there is a conflict between two people or between some people, among some people some conflict is there, normally in the management we'll follow a technique called SEATS technique. Yes means situations. You analyze the situation. Next is evaluate who is responsible for it. Next is keep your emotions under control. Then next D is do something to change the situation. Then next last S is, this is called SEATS technique. Last S is called self-esteem. Now, okay, in the fourth term, do something for changing the situation. There are two things. Either you have to do the physical action to control the situation, or you have to keep silent so that it will subside on its own. This is as for the doing purpose. But in the self-esteem, it is creating a ripple in the mind. Either the enviousness with the fellow who is creating the problem, or some kind of agony or guilty feeling in our mind. Why we are giving this much of looseness to the fellow to talk like that whenever conflict is coming? So how to keep the calmness even during those situations also, I want to learn from you. Okay sir, so you gave a term, SEATS technique. Yes. That's fine, but I'm just answering your direct question.
Okay. So there is a conflict. Yes. So why there is a conflict? Difference between opinions, difference between ideas. Yeah. So do you mean to say that there should not be any difference of opinion at all? It will be there. It will be there. Only thing is, which is benefiting to all the people, only we have to think always. It is not the self-controlled one. We should not think about only for us, or we should not go for the shortcut method to gain something. Okay. So when there is a difference of opinion with the other person, we can do something to communicate, right? So there is no problem in that. But when there is a difference within the mind itself, when a thought arises, why this person is behaving like that? It's creating a lot of negativity in me. I have to keep my self-esteem. Self-esteem, yeah, I have to keep. I'm losing my self-esteem. I have to establish it, all those thoughts. So as such, these thoughts are not a problem. But you can use these thoughts to communicate in whichever possible way you can. But if you find that the arising of thoughts themselves is a problem, then definitely there will be a conflict within. So you have to understand the emotions or the thoughts, whichever come up in the conscious mind, if you don't consider them as wrong or that are something not to happen in you, then there will never be a conflict. There will be only one single thought, each appearing and disappearing every moment. It may be of different variety, all those things. But you as the intellect, if you are trying to find fault with the arising of thoughts and emotions, that alone is called a conflict. But instead, using those thoughts and emotions, if you just think, okay, is it really an issue of self-esteem? And how do I handle it? How to communicate with that person? Or how to get rid of that situation or person? If you use your intellect in that direction, then definitely it's not a conflict. If you are thinking that those thoughts itself should not come, that is a conflict. So you have to understand, let those thoughts come. Okay, if it has to be used for dealing with the external situations, fine, you can go ahead. But just because they are coming, the intellect cannot command or demand or take a choice or take responsibility and then find something to do within. That is the point of conflict. Tell me, madam. Is there any method to train our mind to be like that? To be silent, calm in those situations also. So the whole pravagam method is when the intellect stops all its interferences in the form of taking responsibility towards thoughts or emotions, or when it stops controlling the mind just keeps flowing, and it is absolutely beautiful, and you will find no problem at all with the mind. But if you have any idea that silence means there should not be any thoughts in the form of negativity, or there should not be any negative emotions, unpleasant feelings, then it is a vicious cycle and it is an endless cycle which will never come to an end. So please understand, silence in the mind means the intellect has to be silent. It should not find fault with the mind's functioning. Okay. So if you can get that point, then you will realize the mind is totally at peace. Its function is quite natural and beautiful. And it is very essential for life to happen. Okay, madam.
The whole Prabhakam concept is not silencing the mind as we imagine it, the term to be. It is silencing the intellect by dropping all its efforts, by being totally irresponsible. In the external world, the irresponsibility is a negative term, whereas in the internal world, we can happily be irresponsible. We can happily allow the mind to be whatever it wants it to be. We'll be living two lives. One is meditative life and one is non-meditative life. As long as you are alone, yes, you can be in the meditative mood and you can do whatever. You can give most responsibility to your mind. But when you are doing the other course, other than the meditative timings, definitely we are living in some other method and there is a responsibility. And without putting our concentration, it is not possible to live it like that. So where do you want to put the concentration into? Situations. To make them all right, or to make something good, or something to be ordered, to be disciplined, like that. So, as long as mind, I agree. As long as mind, when I am alone, yes, I can follow your guidelines. But when I am not alone, when I am living a life of family life, then also I want to maintain the meditative life, meditativeness. Is it possible for me? Because of your experience, you have to tell us. Yeah, that is what. So, when we live in the family life, definitely there will be difference of opinion within the family members. And since we are so closely related and we meet very often, there is a higher chance of getting conflict outside. But please don't take that as a degrade in your enlightenment process. Okay. Because that is not a benchmark for your enlightenment or liberation. So the more you see you don't have any effort inside, you will not feel, even if the activities are based on past pattern or past conditioning, you will definitely see how the mind is flowing and how liberated you are. And when you stop trying to be very perfect outside also, the perfection will also fall in place. So the whole spirituality is not about the other person or the world. It is totally a subjective world where we stop interfering with our natural flow of thoughts and feelings, and we find where we can be corrected, what our mistakes are. Instead of taking responsibility to change the other person, we can definitely deal with them and we can be impulsive also, doesn't matter. But after that, we can sit and realize, okay, how to communicate in a better way? Or am I actually perceiving them in a wrong way? How can I empathize with them? All those things you can just think over. So finally, one word guidance from you is required. Other one sentence guidance to remember again and again and to follow that one. Yeah, one word means just like you have told Raghunath and Ramlak, summarize and given some two sentences or one sentence to follow. Like that, I also want something from you, madam. My last sentence was similar to one line instruction and suggestion. So we don't have to bother about other persons or other things. Our only effort is to stop, to understand why effort is not needed internally and where we can stop doing wrong things, where we can empathize with people. All those things, we can try to be correct from our side. That is all, full stop. Whether changes happen outside or not, doesn't matter. Okay, madam. You can talk in Tamil only. I will follow Tamil. Only thing is, when technical terms are coming, you use English so that we'll grasp it. You need not speak in English itself only.
But I'm not sure which term will be difficult for you to understand and which will not. Puram something you are starting. Yeah, with agam, puram. Those things I'm not able to understand. Otherwise, yeah. I'm able to understand other things. Okay, sir. Thank you. Yes. Okay. Thank you, madam. Thank so you. Any doubts you have, you can put it in the chat, sir, regarding those words. So we will translate it and we will tell you. Natural. You can do that also. Naturally. Not able to follow Natural. Any particular word, you can just put it up in the chat. Yeah. So we'll translate it. Okay. Thank you so much, sir. Yeah. I did it. Yes. Okay, I did. Thank you. Thank you, Usha madam. Yes, sir. As well as Vanakkam madam. Muthulakshmi madam. Enoda question vandu actually neethu vandu fake end of the program ayya vandu last but one question answer pannanga menaka ansolta avangalukku. Avanga kelvi edhu pathi indadhu pathina idhu pathi adhavadhu concentration pathi irundhadhu. அதுக்கு அவங்க கேட்டாங்க அதுக்கப்புறம் ஐயா வந்து ரொம்ப பீஸ்ஃபுல்லா சொல்லி உங்களுக்கு கேட்டு கேள்வி என்னன்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து ஒரு கான்சென்ட்ரேஷன் பண்ணி ஒரு வேலை செய்யணும்னு உட்காரு அப்ப பார்த்தாக்க எனக்கு மத்த தாட்ஸ்லாம் வந்து டிஸ்டர்ப் பண்ணுது அப்படின்ற மாதிரி அந்த வேலையில வந்து என்னோட கான்சென்ட்ரேஷன் கேட்டாங்க மாட்டேங்குது அப்படின்ற மாதிரி கேள்வி கேட்டாங்க அதுக்கு ஐயா என்ன சொன்னாங்கன்னாக்கா ஓகே உங்களுக்கு
குறைய வந்து சரி பண்ணணும் அப்படின்னு மட்டும் நினைச்சீங்க ஆனா போராடாதீங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அது பத்தி கொஞ்சம் எல்லாம் சார் நீங்க கடைசில பேசினது விட்டு விட்டு கேட்டுச்சு உஷா ஃபுல்லா நீங்க வீடியோ ஆஃப் பண்ணிட்டு வேணா பேசுங்க சார் அதுல என்ன சொன்னாங்கன்னாக்கா ஐயா என்ன சொன்னாங்கனாக்கா அது கேள்வி அது கான்சன்ட்ரேஷன் பத்தி கேள்வி உங்களுக்கு மேனகான் ஓகே அதுக்கு ஐயா என்ன சொன்னாங்கனாக்கா ரொம்ப சிம்பிளா சொல்றேன் ஏன்னா டைமர் ஆயிட்டுன்னு சுருக்கமா சொன்னாங்களான்னு தெரியல அப்ப என்ன சொன்னாங்கன்னாக்கா உங்க குறை தெரியுது இல்லையா டிஸ்ட்ராக்ஷன் ஆயிட்டு இருக்குன்னு தெரியுது இல்லையா அதை மட்டும் புரிஞ்சுக்கிட்டா போதும் ஆனா நீங்க வந்து அதோட போராடாதீங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அது கொஞ்சம் எலாபரேட் பண்ண எக்ஸ்பிளைன் பண்ண முடியும் ஓகே நான் நேத்து செஷன் பார்க்கல பட் எனக்கு க்வெஸ்சன் புரிஞ்சிடுச்சு ஓகே க்வெஸ்சன் புரிஞ்சிடுச்சு ஸோ யா ஸோ எப்பவுமே இப்போ இதுக்கு முன்னாடி கிருஷ்ணா சர்மா சாரும் அதுக்கு ரிலேட்டடாக தான் ஒரு கேள்வி கேட்டாரு எப்பவுமே இந்த புரிதல் வந்ததுக்கு அப்புறம் எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னா புறத்துலையும் பர்ஃபெக்ட் ஆயிடணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்ட்ராங்காக ஒரு ஐடியா இருக்கும் எல்லாருக்குமே என்லைட்டன்மெண்ட் பர்சன் என்லைட்டன் ஆனசன்னா ஃப்ரீயாக இருக்கிற பர்சன்னா புறத்துல நெக்ஸ்ட் டேல இருந்தே நம்மளோட இமேஜ் எப்படின்னா அந்த யாரெல்லாம் நம்ம ஞானின்னு பார்த்தோமோ அவங்க சாந்தமாக இருக்கிறதும் சிரிச்சுக்கிட்டே இருக்கிறதும் அந்த மாதிரி இமேஜ் தான் நமக்குள்ள ஸ்ட்ராங்காக இருக்கும் அப்படி இமேஜே இல்லாட்டா கூட நம்மளோட தவறுகள் வந்து நமக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக தெரியும் இமோஷனலா இம்பல்சிவா பிஹேவ் பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னா அப்போ வந்து நம்ம போய் இப்படி பிஹேவ் பண்ணிட்டோமேங்கிற ஒரு கில்ட்டும் ஜாஸ்தியா இருக்கும் ஆனா இந்த பிஹேவியர்ல வந்து தவறு எதுன்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டா மட்டுமே போதும் ஆனா திருப்பியும் வந்து நான் இப்படி பிஹேவே பண்ணக்கூடாது நான் வந்து பர்ஃபெக்டா இருக்கணும் அப்படி இப்படின்னு சொல்லி நம்ம திருப்பி திங்க் பண்ண என்ன ஆறோம்னா திருப்பியும் உள்ள போய் அந்த நெகட்டிவான ஸ்ட்ரென்தன் ஆயிட்டே இருக்கும் அது அப்புறம் அதே இம்பல்சிவ்னஸ் தான் திருப்பியும் வரும் நம்ம இவ்வளவு நாள் அப்படித்தானே போராடி இருக்கோம் கோபத்தை விடணும்னு போராடி இருக்கோம் அன்பா இருக்கணும்னு போராடி இருக்கோம் சோ ஒரு போராட்டத்து மூலமா நம்ம வந்து சரி பண்ண முடியாது தவறு எது அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு அந்த புரிதலோட அதை நிப்பாட்டிட்டோம்னா
நெக்ஸ்ட் டைம் அதே பிஹேவியர் வரும்போது அந்த நம்ம தவற நம்ம ஆழமா அது புரிஞ்சுக்க 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 அந்த தாட்டும் சேர்ந்தே வரும். அந்த தவறு பண்ணும் போதே இப்போ ஏன் நம்ம இவ்வளோ இம்பல்சிவா இருக்கோம், இன்னும் கொஞ்சம் ஸ்லோவா பண்ணியிருந்திருக்கலாமே அப்படிங்கிற அந்த தாட்டும் சேர்த்து வரும். அப்போ அந்த டைம் அங்கேயே நம்ம வந்து ஸ்டாப் பண்ணிடுவோம். அது வந்து அப்படியே ரொம்ப ஸ்லோவா ஆனா கம்ப்ளீட்டா வந்து அது ஒரு நல்ல ஒரு அழகான ஒரு இதுக்கு வந்துடும். பட் நம்ம அதை ஃபோர்ஸபிளா இல்ல என்னால முடியும் அப்படிங்கறது வந்து திருப்பியும் வந்து இயல்பு மாத்திர வேலைதான் இன்டைரக்டா. அப்போ அது நெகட்டிவா தான் பேக் ஃபயர் ஆகும். அதனாலதான் வந்து நம்ம ஆக்ஷன்ஸ்லயும் உடனே வந்து நம்ம பர்ஃபெக்டா இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி இல்ல. பிளஸ் எல்லா டைமும் எல்லாரும் பெர்ஃபெக்டா இருக்கவும் முடியாது. ஹியூமன்னா டு எர்த் இஸ் ஹியூமன் அப்படிங்கிற மாதிரி அது சிச்சுவேஷன்ஸ்ல இட் ஹேப்பன்ஸ். பட் டு ரியலைஸ் இஸ் விஸ்டம், அவ்வளவுதான். டு ரியலைஸ் த மிஸ்டேக், ஸோ அதை ரியலைஸ் பண்ணி லைட்டா எடுத்துட்டு போனாலே அதுவே வந்து ரொம்ப ஃபாஸ்டா மாறுமே தவிர நாம போய் ஸ்ட்ராங்கா நான் பர்ஃபெக்ட்னு எஸ்டாப்ளிஷ் பண்றதோ இல்லைன்னா நான் வந்து நல்ல அன்பாவே இருப்பேன் அப்படி இப்படின்னு ஸ்ட்ராங்கா நினைக்கிறதோ திருப்பியும் அது இதுவாயிடும், நெகட்டிவ் ஆயிடும். ஓகே, அதாவது அந்த গিলட் கான்சியஸ் கூடாதுன்றீங்க. கூடாதுன்னு நம்ம எதையுமே சொல்லவே இல்லையே, சொல்லவே இல்ல. எல்லாமே பார்ட் ஆஃப் நேச்சர். இங்க গিলட் எப்ப வருது? இப்போ வந்து இல்ல இப்போ அந்த ஒரு ஒரு கான்சென்ட்ரேஷன் பண்ணனும்னு நினைக்கிறோம் ஆனா வந்து பண்ண முடியலனாக்க அப்ப ஒரு நேச்சரல ஒரு அது வந்து গিলட் ன்னு இல்ல. ஓகே, அது গিলட் ன்னு சொல்லலாம், இரிட்டேஷன் சொல்லலாம், ஃப்ரஸ்ட்ரேஷன் சொல்லலாம், என்ன வேர்ட் வேணா போடலாம். பட் அந்த 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 இமோஷன் வந்து இட் இஸ் பவுண்ட் டு ஹேப்பன். நம்ம ஒரு வேலையை நினைக்கும் போது அது முடியலனா, ஆனா நம்ம என்லைட்டன்மெண்ட்ல என்ன புரிஞ்சுக்கிறோம்னா என்ன தாட்ஸ் வந்தாலும் அது டிஸ்ட்ராக்ஷனே இல்லங்கறத தான் நம்ம புரிஞ்சுக்கிறோம். அது எப்பேற்பட்ட தாட்டா இருந்தாலும் பிரச்சனையே இல்ல, ஏன்னா நம்ம ஃபோக்கஸ் எல்லாம் தாட்டை சரி பண்றதுலயே கிடையாது. சோ அப்பவே வந்து அந்த க்வெஸ்சனே ட்ராப்ஸ் ஆஃப். ஓகே ஓகே, அத புரிஞ்சுக்காதப்போதான் எனக்கு இந்த தாட் வருதே, எனக்கு அப்படி வருதே. அந்த ரிசர்வேஷன்ஸ் இல்லாம இருங்க அப்படின்னு ஐயா முன்னாடி சொல்லுவாங்க, மனம் புத்தி சித்தம் அகங்காரம். ரொம்ப பியூட்டிஃபுல். என்னன்னா ரிசர்வேஷன்னா என்னது, நான் இப்படிதான் ஃபங்க்ஷன் பண்ணணும், இப்படிதான் மைண்ட் இருக்கணும் அப்படின்னு சொல்லி நாம வந்து ஒரு கண்ட்ரோல், ஒரு ரூல் போட்டுட்டே இருக்கிறோம். அப்படி எதுவுமே தேவையில்லை. நம்ம மைண்டை ஃப்ரீயா விட்டுறலாம், வர்க்ல போய் உட்கார்ந்தா போதும், ஆட்டோமேட்டிக்கா வி வில் கோ இன் டு மெடிடேட்டிவ் மோட். ஆனா நான் மெடிடேட்டிவா பண்ணணும்னு செட் கோல் செட் பண்ணோம்னா அது டோட்டலா அது டிஸ்ட்ராக்ஷன்ஸா தான் தெரியும். பட் நீங்க அந்த கோல் செட் பண்ணாம வேலையை செஞ்சீங்கன்னா டிஸ்ட்ராக்ஷன்ஸ்னா அந்த தாட் ஃபார்ம்ல இருந்துட்டே தான் இருக்கும். பட் அது ஒரு மேட்டரவே இருக்காது. யூ வில் பி டோட்டலி ஃபோக்கஸ்ட் இன் டு வாட் எவர் யூ ஆர் டூயிங். எடுத்துக்க வேண்டாம். சோ நீங்க ஒரு வர்க் பண்றீங்க, கான்சென்ட்ரேட் பண்ண முடியலன்னாலே என்ன அர்த்தம், வேற தாட்ஸ் வருதுன்னு அர்த்தம். வர்க் டைம்ல வேற தாட்ஸ் தென் வர்க் கான்சென்ட்ரேட் தாட்ஸ் வருது. ஆனா புரிதல் என்னன்னா என்ன தாட் வந்தாலும் மாத்தே போகுது, அது பிரச்சனையே இல்ல. அது நம்ம டீல் பண்ணணும்னு நினைச்சாதான் அது ஸ்ட்ராங்கா திருப்பி திருப்பி ரிப்பீட் ஆகும். இல்லன்னு சொல்லல, நீங்க இல்லன்னு சொல்லல. இப்ப ஆக்சுவலா வந்து எனக்கு ஒரு ஹாஃப் அன் அவர்ல ஒரு வர்க் முடிக்கணும்னு சொல்லி டார்கெட் ஃபிக்ஸ் பண்றோம், இல்ல டைம் பண்றோம், இப்ப 7 மணிக்குள்ள முடிக்கணும் இல்ல 8 மணிக்குள்ள முடிக்கணும் அப்படின்னு டார்கெட் வைக்கிறோம் வச்சுங்களேன். அப்ப வந்து அந்த டோட்டல் கான்சென்ட்ரேஷன்ல இருந்ததுன்னா அந்த பீரியடுக்குள்ள அதை முடிச்சிடலாம் இல்லைங்களா? ஹவர்ல வந்து நேச்சுரலாவே உங்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் வந்துடும். நேச்சுரலாவே இப்போ ஒரு குழந்தை எக்ஸாம்க்கு போறதுனால சரி, இல்ல நம்மளே வந்து நிறைய வந்து ப்ரொகாஸ்டினேட் பண்ணிட்டே இருந்துட்டே இருந்திருப்போம் அது விஷயங்களை. ஆனா அந்த நிமிஷம் வரும்போது அவ்வளோ ஜெட் ஸ்பீட்ல எங்க இருந்து எனர்ஜி வரும்னே தெரியாது. ஸோ அது அந்த மாதிரி இல்ல. இவங்க எப்படி கோல் செட் பண்ணிருப்பாங்கன்னா
அதை இன்னும் பண்ணினா இன்னும் ரிசல்ட் வருமேன்னு ரிசல்ட் நோக்கியே இவங்க கவலைப்பட்டு இருப்பாங்க. அதனாலதான் என்ன சொல்றதுன்னா ரிசல்ட்டை நோக்கி ஒர்க் பண்ணா கூட ரிசல்ட்ல நமக்கு பவரே இல்லை, ஒர்க்ல மட்டும்தான் பவர். ஸோ ஒர்க்கை ஃபோக்கஸ் பண்ணுங்க, ரிசல்ட் ஆட்டோமேட்டிக்கா வில் கம். And however the result maybe we need not bother, we can put more and more effort and in a right way abdin solrom. Oh okay, so problem ellame result oriented ah da irukum. Oh, result orientation illama performance oriented work oriented ah pannala illa result na nama enna solrom na result ka da perform pandrom pandrom ana ipdi tha result varonnu namakku command panna mudiyadhu demand panna mudiyadhu. Oh. It has various factors. அது நம்ம பார்த்திருக்கோம் நிறைய. ஆனா அது வேணும்னு ஒர்க் பண்ணிட்டே இருக்கலாம், அது பிரச்சனையே இல்லை. அப்படி ஒர்க் பண்ணோம்னா அந்த ஒர்க்கே ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு எக்ஸ்பீரியன்ஸை கொடுக்கும், நாலேஜை கொடுக்கும், இன்னராகவும் சரி எம்பத்தை கொடுக்கும், அவுட்டர்லையும் சரி நல்ல ஒரு வேரியடு ஒரு இதை கொடுக்கும். ஸோ எல்லாமே வந்து அழகான விஷயம்தான். நாம வந்து ஒன்ன புடிச்சுக்கும் போதுதான் மத்ததெல்லாம் ப்ராப்ளமேட்டிக்கா தெரியுது. எதையுமே புடிச்சுக்காம விட்டுட்டோம்னா எல்லாமே நல்லா தான் இருக்கும். ஓகே ஓகே. அப்புறம் அந்த இவரு சர்மா சாருக்கு முன்ன ஒருத்தர் கேட்டாருல, அவருக்கு ஒரு நல்ல சஜஷன் கொடுத்தீங்க, நீங்களே சொன்னீங்க. அதாவது ஒரே எல்லா ஆஸ்பெக்ட்லயும் ட்ரை பண்ணாம, எல்லா இதுலயும் ட்ரை பண்ணாம ஒரே ஒரு ஆங்கிள் எடுத்து, உதாரணத்துக்கு அகம்புறம் புரியறது அவங்களுக்கு என்ன மாதிரி இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அதுல அவங்க அந்த ஒரே ஒரு போர்ஷன் மட்டும் எடுத்துட்டு அதுலயே மட்டும் கேள்வி வச்சுட்டே போனாங்கன்னா அப்புறம் ஆட்டோமேட்டிக்கா கிளாரிட்டி வந்துடும். ஸோ இதை கேட்கும் போதே இன்னொன்னு, அது கேட்டா அது பெட்டரா அப்படி இப்படின்னு குழம்பிக்காம அவங்களுக்கு தேடல் என்ன விதமா இருக்கோ ஸோ அந்த தேடல்லயே அவங்க போனாங்கன்னா ஈஸியா முடிச்சுக்கலாம். அகல உழுதலின் ஆழ உழுதலின் உறுதி அப்படின்ற ஒரே ஒரு டாபிக் எடுத்து அது ஃபுல்லா டீப்பா அனலிசிஸ் பண்ணி, இல்ல அனலிசிஸ் இல்ல புரிஞ்சுக்கிட்டா போதும் இல்லைங்களா, மத்ததெல்லாம் வந்து எல்லா கதவும் தரணும். ரொம்ப நன்றி மேடம். Thank you. Okay, sir. Thank you, sir. உங்கள மியூட் பண்றேன். பிரியதர்ஷினி அவங்க ஹேண்ட்ஸ் ரைஸ் பண்ணிருக்காங்க. மேம் நீங்க யூ கேன் ட்ரை, யூ கேன் ஆஸ்க், கேட்கலாம் மேம். இப்போ மேம் நான் பேசுறது ஆடிபிளா கேக்குறது? கேக்குறது மேம். கேக்குதுப்பா மேம். வணக்கம் மேம். மேம் நான் ஐயாவோட புக் படிச்சு புரிதல் அட்டைன் பண்ணி ஆல்மோஸ்ட் 1.5 இயர்ஸ் ஆச்சு. அதுக்கு முன்னாடி நான் வந்து டீப்பா மெடிடேட் பண்ணிட்டு இருந்தேன். நான் வந்து இப்போ ஆல்மோஸ்ட் 1.5 இயர்ஸ் என்ன ஃபீல் பண்றேன்னா, மெடிடேட் பண்ணிட்டு இருந்தப்போ ஒரு அப்போ வந்து ஏதோ மனசு ஃப்ரீயா இருக்க மாதிரி ஃபீல் பண்ணேன். பட் இப்போ நான் ஃபீல் பண்றேன் அதுவே ஒரு அந்த மெடிடேஷனே வந்து ஒரு மன இறுக்கத்தை இருந்தது. புரிதலுக்கு அப்புறம் மனம் வந்து ஒரு ரொம்ப ஃப்ரீயா, ஒரு ரொம்ப ஃப்ரீ ஃப்ளோயிங்கா இருக்குங்கிறத ஃபீல் பண்றேன். ஆக்சுவலா நான் ஃபீல் பண்றதுதான் ஃபேக்டா, நிஜம் அதுதானா? ஆக்சுவலா இல்ல, நான் ஒரு ஃபேக்ட் தெரிஞ்சுக்க விரும்புறேன், ஒரு டவுட்டா கேக்கல, இதுதான் வந்து இயல்பா அப்படின்னு கேட்க விரும்புறேன் மேம். ஓகே, சோ நீங்க மன இருக்கம்னு எதை மீன் பண்ணீங்க? எதை மீன் பண்ணனா இப்படிதான் வாழணும், ஐ மீன் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ரிக்டா லைஃப லீட் பண்ற மாதிரி இருந்துச்சு. ஓ இது தப்பு, இது ரைட், ஒரு மாதிரி என்ன சொல்றது, மெடிடேட் பண்ணலன்னா அதுக்கு ஒரு மாதிரி ஒரு எனக்கு தெரியாமே அன்கான்சியஸா ஸ்ட்ரெஸ் ஆகிறது, அந்த மாதிரி ஃபீல் பண்ண. அது எப்படின்னா, இது வலி மாத்திரை போட்டா கொஞ்ச நேரத்துக்கு வலி வராம இருக்கும்ல மேம், அந்த மாதிரி மெடிடேட் பண்ணி ஒரு 4-5 hours வந்து மனசு ரொம்ப காமா இருக்க மாதிரி இருக்கும். அப்ப அந்த ஸ்டேட் நான் ரொம்ப ரிலீஷ் பண்ணேன். ஆனா இப்ப ஃபீல் பண்ற அது ஒரு நேச்சுரல் ஸ்டேட் இல்ல அப்படிங்கிற மாதிரி நான் ஃபீல் பண்றேன். எல்லாருக்கும் இப்படிதான் இருக்குமா? ஓகே,
நீங்க சொல்றது இன்டர்னலா வந்து ஒரு ஸ்டேட் ஆஃப் மைண்ட ரிலீஸ் பண்ணிட்டு இருந்தீங்க, அது வந்து ஒரு ஃபார்ம் ஆஃப் மெடிடேஷன் மூலமா அத ஹோல் பண்ணிட்டு இருந்தீங்க. இப்ப வந்து மெடிடேஷன் விட்டாச்சு, புரிஞ்சாச்சு. இப்ப பார்த்தா அந்த மாதிரி தனியா எந்த எஃபர்ட்டும் இல்லாமே மைண்ட் ஃப்ரீயா ஃப்ளோ ஆயிட்டு இருக்கு, அங்க எந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸும் இல்ல அப்படின்னு கேக்குறீங்க, அப்படிதானா? ஆமா, பெர்ஃபெக்ட்லி ஃபைன். ஆ, கரெக்ட் தான் மேம், கரெக்ட் தான் மேம். கரெக்டா? அப்படிதான். அங்க நமக்கு குத்தம் குறை கண்டுபிடிக்கிறதுக்கோ இல்ல இது பண்றதுக்கோ இல்ல. எனக்கு கேக்குது, நீங்க பேசுறது ஆக்சுவலா இப்ப பேசுங்க. இப்ப பேசுறது உங்களுக்கு கேக்குதா மேம்? இப்ப கேக்குறது, இப்ப சொல்லுங்க. மேம், என்னோட இன்னொரு கேள்வி என்னன்னா, இது வந்து நான் ஒரு ஃபேக்ட தெரிஞ்சுக்கிறதுக்காக கேட்டேன். இப்போ ஒரு செயல்பாடுல என்னோட கேள்வி என்னன்னா, நம்ம புரிதலை வந்து நடைமுறைப்படுத்துறது நார்மலான சிச்சுவேஷன்ல ரொம்ப ஈஸியா இருக்குமா ஆக்சுவலா? பட் ஸ்டில் ஒவ்வொரு எவ்ரிபடிஸ் கண்டிஷன் டிஃப்ரெண்ட் வே. ஒருத்தவங்க ஒரு விஷயத்துக்கு ரொம்ப பதட்டம் ஆவாங்க, சிலர் ஆக மாட்டாங்க. நான் ஒரு இன்ஸ்டன்ஸ் சொல்றேன் மேம். ஆக்சுவலா என்ன இன்ஸ்டன்ஸ்னா, இப்ப நான் வந்து அட்டன் பண்ணதுக்கு அப்புறம் தான் க்வெஸ்சன் கேட்கணுங்கிற தாட்டே எனக்கு வந்தது, இந்த கேள்வி கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஐ வாஸ் ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு ரெண்டு மூணு பேர் க்வெஸ்சன் கேட்கற வரைக்கும் நான் வந்து என் க்வெஸ்சனை தான் யோசிச்சேன். தவிர எனக்கு தெரியும் நான் என்ன க்வெஸ்சன் கேட்க போறேங்கிறத நான் எழுதி வச்சுட்டேன். பட் ஸ்டில் ஒரு ஆன்சியஸாவே ஃபீல் பண்ணிட்டு இருந்தேன், நம்ம இதை கேட்கறோம் அப்படிங்கிற ஒரு தாட்டு தான் வந்துச்சே தவிர, நீங்க இதுக்கு முன்னாடி கேட்ட க்வெஸ்சன்ஸோ ஆன்சர்ஸோ என் மனசுல ஏறல. என்னோட கண்டினியூஸான ஆன்சியஸ் தாட் வந்து எனக்கு டிஸ்டர்பன்ஸாவே இருந்துச்சு. இந்த மாதிரி பல இடத்துல வந்து நடக்கலாம் இல்ல மேம். ஒரு நம்ம ஒரு விஷயம் பண்ண போறோம் அப்படிங்கிறப்போ முன்னாடி நடக்கிறது கவனிக்க மாட்டோம், அதை எப்படி நம்ம ஓவர் கம் பண்றது? ஆக்சுவலா இந்த இடத்துல நான் வந்து ஆன்சியஸா இருந்திருக்க தேவை இல்லை, நான் என்ன கேட்க போறேங்கிறது நான் தெளிவா இருந்தேன். பட் ஸ்டில் என்னோட தாட் இதை கேட்கணும் இதை கேட்கணுங்கிற அது மட்டுமே விடுச்சே தவிர, நீங்க பேசினதோ இதுக்கு முன்னாடி கேள்வி கேட்டவங்களோட தாட்டும் எனக்கு உள்ள போகல, அந்த இன்ஃபர்மேஷன் உள்ள போகல. ஏன் மேம், அதை எப்படி ஓவர் கம் பண்றது? நல்ல கேள்வி. ஆக்சுவலா உங்களுக்கு புரிதல் ஆயிடுச்சு, ஆனா இதுதான் புரிதலான்னு ஒரு டவுட் இருக்கு உங்களுக்கு, இல்லைன்னா ஒரு கிளாரிட்டி இல்லை. ஸோ இப்போ நீங்க வந்து இதுதான் கிளியரா இருக்கு, இவ்வளோதான் புரிதல்னா அப்படின்னு நீங்க கன்ஃபார்ம் பண்ணிட்டீங்கன்னா, அதுக்கப்புறம் நீங்க வந்து உங்களுக்கு கேள்விகளே வந்து நின்று போயிடும். ஸோ ஒன்ஸ் கேள்விகள் நின்னதுக்கு அப்புறமா இந்த ஆன்சைட்டிங்கிறது வந்து, நம்ம ஆன்சைட்டியே நிற்கும் சொல்லலை, ஆனால் ஆன்சைட்டி வர்றதே வந்து ஒரு மேட்டராகவே இருக்காது, அதுவும் ஃப்ளோ ஆயிடும். நீங்க நேச்சுரலாவே எக்ஸ்டர்னலா எங்க ஃபோக்கஸ் பண்ணுமோ அங்க ஃபோக்கஸ் பண்ணிக்கலாம். பட் இப்போ வந்து அண்டர்ஸ்டாண்டிங் வந்ததுக்கு அப்புறமாவும் ஓ இவ்வளோதானா அப்படின்னு உங்களுக்கு முடிச்சுக்க முடியாததுனால அந்த ஆன்சைட்டி ரொம்ப பெருசா இருக்கு. ஸோ இப்ப நீங்க இருக்கிற அண்டர்ஸ்டாண்டிங் பர்ஃபெக்ட் அப்படிங்கறத நீங்க புரிஞ்சுட்டு இதுக்கப்புறமா உங்க ஃபோக்கஸ் வந்து எப்படி சரியா செயல்படுறது, இல்லைன்னா என்ன மாதிரி நம்ம கரெக்டா பண்றது அப்படிங்கிற மாதிரி நீங்க போயிட்டீங்க அப்படின்னு சொன்னா, நேச்சுரலாவே உங்களுக்கு அந்த க்வெஸ்சன்ஸ் எல்லாம் ட்ராப் ஆகும். க்வெஸ்சன்ஸ் ட்ராப் ஆனீங்கன்னா நீங்களே ட்ராப் ஆயிடுவீங்க, அவ்வளவுதான். ஹலோ மேம், ஆக்சுவலி என்னன்னா எனக்கு தேடலே நான் டோட்டலா ஸ்டாப் ஆயிடுதா? கேக்குதுப்பா, கேக்குதுப்பா. மேம், எனக்கு உண்மையிலேயே எனக்கு தேடலே ஸ்டாப் ஆயிருச்சு. நான் 1.5 இயர்ஸ்க்கு முன்னாடி ஐயாவோட புக்கு படிச்சு கொஞ்சம் சத்சங் கேட்டதுக்கு அப்புறம் எனக்கு தேடலே நின்றுச்சு. பட் இந்த மாதிரி சிச்சுவேஷன் ரொம்ப ரேரா நடக்கிறப்போ இந்த மாதிரி ஒரு ஃபீல் வருது. இது எப்பவுமே எனக்கு இந்த மாதிரி ஆன்சியஸா இருக்கிறேன்னு சொல்லல, அடுத்து நான் கேள்வி கேட்க போறேன் அப்படிங்கறதுனால இப்ப இருக்கிறது கவனிக்க முடியலங்கிறத வந்து ஓவர் கம் பண்றப்ப என்ன உள்ள நடக்குதுன்னா, மேம் மனசு வந்து என் கேள்வி கொடுது, மனசு இன்னொரு ஒரு பாணி எடுத்து வந்து என்ன சொல்லுதுன்னா, இல்ல இல்ல தாட் வரதான் செய்யும் விடு அப்படின்னு சொல்லுது. இதுவே எனக்கு ஒரு போராட்டமா ஆற மாதிரி இருந்தது மேம். ஆக்சுவலா இப்போ நான் சொல்றது புரியுதுப்பா? நான் எனக்கு தரவா புரியுது, அதனாலதான் சொல்றேன். இப்ப நீங்க 1.5 வருஷத்துல தேட்டல் நின்னு போச்சுன்னு சொல்றது எல்லாம் கரெக்ட் தான், ஆனா இவ்வளவுதான் முடிச்சுக்காம எங்கேயோ ஒரு ஃபார்ம்ல உங்களுக்கு வந்து இதை கன்ஃபார்ம் பண்ணிக்க வேண்டிய தேவை இருந்திருக்கு.
ஸோ இன்கேஸ் இப்போ நீங்க இருக்கிறது தான் பர்ஃபெக்ட் அப்படின்னு நீங்க இன்னைக்கே நீங்க கன்ஃபார்ம் பண்ணிட்டீங்கன்னா இந்த ப்ராப்ளமும் ஆட்டோமேட்டிக்கா அதோட சால்வ் ஆயிடும்னு சொல்றேன். ஸோ இந்த இடத்துல எப்படி இருக்கும்னா உங்களையும் அறியாம அன்கான்சியஸா வந்து இன்னும் இருக்கோ இல்ல இன்னும் இப்படி இருக்குமோன்னு அது உங்களுக்கு தெரியாது, அன்கான்சியஸா இருக்கலாம். அதனால ஸோ இது கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க, இவ்வளவுதான் விடுதலைனா இதுதான், புரிதல்னா இதுதான் அப்படின்னு நீங்க ஒரு ஃபுல் ஸ்டாப் வைக்கலன்னா இது ஒரு போயிட்டே தான் இருக்கும், பக்கத்துல பக்கத்துல டாட் போட்டு தொடர் கதை மாதிரி போயிடும். ஒரு ஃபுல் ஸ்டாப் வச்சிடுங்க, அவ்வளவுதான். அப்புறம் இப்ப வந்து நான் சில இமோஷன்ஸ் வந்து ஒரு நானோ செகண்ட்ல வந்து நம்ம அதை வந்து செயல்படுத்திடுறோம். இப்போ ஒரு பிசிக்கல் எக்ஸாஷன் இருக்கிறப்ப, ரொம்ப டயர்டா இருக்கப்பயும், ஒரு குழந்தை வந்து ஏதோன்னு கேக்குறப்பையும், அதை யோசிச்சு அந்த செயலை செயல்படுறதுக்கு முன்னாடி கோவமும் அது ஒரு நானோ செகண்ட்ல வெளிக்கொண்டு வந்துடுறோம். ஓகே, அது அது அவுட் ஆஃப் கண்ட்ரோலா இருக்குல்ல மேம், அது எப்படி மேம் வந்து நடைமுறையில அதை சரி பண்ணி அந்த ஒரு ஒரு செகண்ட வந்து அவேர்னஸ்ல மேனேஜ் பண்றது? அவேர்னஸ் இருந்தா அந்த ஒரு செகண்டும் மேனேஜ் பண்ண முடியுது, பட் பிசிக்கல் எக்ஸாஷன் ரொம்ப ஃபுல் டே எண்ட் ஆஃப் த டே ஒர்க் அப்படிங்கிறப்போ அந்த அவேர்னஸ் போயிருதுங்கிறத தாண்டி பிசிக்கலா மனசுக்கு ஈடு கொடுக்க முடியல. அப்ப என்ன மேம் பண்றது? ஸோ நம்ம நீங்க கவனிக்கல, நீங்களே சொல்லிட்டீங்க. ஸோ ஃபர்ஸ்டோ இல்லை செகண்ட் குவஷன்லயோ இதான் பேசிட்டு இருந்தோம், அதாவது டு ஏர் இஸ் ஹியூமன். ஓகேவா, ஒரு பிசிக்கல் எக்ஸாஷன் இருக்கும்போது உங்க பிஹேவியர்ல அப்படி ஒன்று வந்துடுச்சுன்னா நீங்க ரியலைஸ் பண்ணிடுறீங்கல்ல இது தேவையில்லை, ஓவரா வந்து ரியாக்ட் பண்றோம்ன்ட்டு, அது போதும். அதுக்கு மேல திருப்பியும் போய் அப்படி பண்ணலாம், அப்படி பண்ணிருக்கலாம், இப்படி பண்ணிருக்கலாம்னு ஃபைட் வேண்டாம். இல்ல ஃபியூச்சர்லயும் இத கம்ப்ளீட்டா அவாய்ட் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி கோல் செட் பண்ணிக்கலாம். நீங்க வந்து ஓகே பிசிக்கலா எக்ஸாஸ்ட் ஆனா கூட நம்மளால வந்து இமோஷனை வந்து ஆக்ஷன்ல கொண்டு வர்றதுக்கு கண்டிப்பா வந்து ஒரு கேப் இருக்கு, அது அப்படிங்கிற அந்த ஆங்கிள் மட்டும் நீங்க யோசிச்சா அதுவே உங்களுக்கு வந்து வரும். அப்படி வராட்டாலும் இட்ஸ் நாட் அ பிக் ப்ராப்ளம் அட் ஆல். அப்படிலாம் பர்ஃபெக்டா இருக்கணும்னு கோல் செட் பண்ணிக்காதீங்க, நேச்சுரலாவே நீங்க வந்து அழகா மோல்ட் ஆகி வருவீங்க. மேம் இந்த புரிதல் கூட வந்து ஒரு கைண்ட் ஆஃப் கர்ம பலன் தானா மேம்? எல்லாத்தினாலும் இது புரிஞ்சுக்க முடியுமா ஆக்சுவலா? ஆக்சுவலா பாத்தீங்கன்னா அது ஆமான்னு சொல்லலாம், இல்லைன்னு சொல்லலாம். எப்படின்னா எல்லாருக்குமே எப்பவுமே அந்த டிவைன் கிரேஸ் அப்படிங்கறது ஒண்ணு இருக்கு, அதனாலதான் இந்த விஷயமே இப்ப கிடைக்குது. ஆனா கிடைச்ச ஆப்பர்ச்சுனிட்டிய யூஸ் பண்றதும் யூஸ் பண்ணாததும் அவங்க கிட்ட இருக்கு. ஸோ அந்த இந்த மாதிரி ஒரு விஷயம் கிடைக்கும் போது அந்த விஷயத்துல ஃபுல்லா இறங்கி இதை மட்டுமே எடுத்து ஒர்க் பண்ணி பார்த்துட்டாங்கன்னு சொன்னா அது அவங்க கிட்டதான் இருக்கு அந்த ஃப்ரீடம். பட் இதுவும் ஒன் ஆஃப் த இதுதான், நான் இதுலயும் ட்ரை பண்ணுவேன், பார்லலா இன்னொன்னையும் கேட்பேன், பார்லலா வேற யார சொல்றதையாவது கேட்பேன்னு போயிட்டே இருந்தாங்கன்னா அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணுவாங்க, அவ்வளவுதான். நம்ம வந்து எப்போ லைஃப் வந்து அதுதான், ஆப்பர்ச்சுனிட்டி இஸ் ஆல்வேஸ் தேர் டு யூட்டிலைஸ் ஆர் நாட் இஸ் இன் அவர் ஹேண்ட்ஸ். ரொம்ப தேங்க்ஸ் மேம். ஓகே மேம், அவ்வளவுதான் என்னோட கேள்வி, ரொம்ப நன்றி மேம். ஓகே, பா நீங்க ஃபுல் ஸ்டாப் முடிஞ்ச வச்சிடுங்க இப்பவே, சோ தட் நல்ல இன்னுமே வந்து நீங்க எதிர்பார்க்கிற அந்த பிஹேவியர் சேஞ்ச். இல்ல மேம், ஆக்சுவலி எனக்கு ஐ'm not actually very clear with the answer. To be very open, என்னோட கேள்வி என்னன்னா மேம், மேபி நான் சொல்றது நான் மேபி எனக்கே தப்பா தெரியலாம், நான் வந்து சில இடத்துல வந்து அந்த புரிதலை அப்ளை பண்ண முடியலங்கிறதான் மேம் என் கேள்வி. ஏன்னா சிலர் சில இடத்துல ரொம்ப பயந்த சுபாவமா இருப்பாங்க, சிலர் குழம்புன சுபாவமா இருப்பாங்க, சிலர் ரொம்ப தெளிவானவங்களா இருப்பாங்க. தெளிவானவங்களா இருக்கவங்க ஓகே மேம், குழப்பம் சில இடத்துல ஒரு டெசிஷன் எடுக்கிறவங்க வந்து அந்த குழப்பவாதிகள் எப்படி எடுப்பாங்கன்னா எடுத்துட்டு திருப்பி திருப்பி யோசிப்பாங்க. அப்ப வந்து கண்டிஷனிங் தானே மேம் மனசு கொண்டு வரும், அது எப்படி பழக்கப்படுச்சோ அந்த அனுபவங்கள் எடுத்துட்டு வரும். அப்போ அந்த டைம்ல அந்த போராட்டத்தை ஓவர் கம் பண்றது கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்குது ஆக்சுவலா. இல்ல இல்ல, இப்போ நீங்க போராட்டம்னு நீங்க எதை மீன் பண்றீங்கன்னா மனசு வந்து அந்த டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ஆப்ஷன்ஸ் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் சஜஷன்ஸ் கொண்டு வரதையே நீங்க போராட்டமா நீங்க வந்து சொல்றீங்க. நம்ம என்ன சொல்றோம்னா அது வந்து அந்த மாதிரி கொண்டு வர்றதா நேச்சுரல்னு சொல்றோம்.
அந்த இடத்துல நிறைய ஆப்ஷன்ஸ் அது காமிக்கும், அது நிறைய ஐடியாஸ் கொண்டு வரும், அது எல்லா வேலையும் பண்ணும். அது வந்து ஆக்சுவலா ப்ராப்ளமே இல்ல அப்படிங்கறத தான் நம்ம சொல்றோம். ஓகே மேம், அந்த இடத்துல அது வந்து ஆக்சனுக்கு தேவையானதை யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கறத மட்டும்தான். எது தேவை, என்ன பண்ணணும், இப்ப ஒரு குழந்தை விஷயத்துல ஓகே பிசிக்கலா எக்ஸாஸ்ட் ஆயிட்டு நம்ம வந்து ரியாக்ட் பண்ணிட்டோம், ஃபைன், இட்ஸ் ஓவர், அவ்வளவுதான். சோ அதுக்கு பின்னாடியே வந்து நீயே ஏன் இப்படி பண்ண, நீ இன்னும் பெட்டரா பண்ணியிருந்திருக்கலாமே அப்படி இப்படி தாட்ஸ் வருதுன்னா தட் இஸ் ஆல்சோ நேச்சுரல், தட் இஸ் நாட் அ கான்ஃப்ளிக்ட், அதுவும் வந்துட்டே இருக்கும். அப்ப அந்த மெசேஜ் என்னன்னா ஓகே நெக்ஸ்ட் டைம் வந்து அப்படியே என்ன எக்ஸாஷனா இருந்தா கூட நம்ம வந்து அந்த இடத்துல குவைட்டா இருக்கலாம் அப்படின்னு வேணா ஒரு சாய்ஸ் எடுக்கலாமே தவிர நான் குவைட்டாவே இருப்பேன், நான் அப்படி ஹேண்டில் பண்ணவே மாட்டேன்னு கோல் செட் பண்ணிக்க வேண்டாம். இல்ல உள்ள வந்து இப்படி தாட்ஸ் வருதே அப்படிங்கறதையும் அத ஸ்ட்ரகிளாவோ கான்ஃப்ளிக்டாவோ பார்க்க வேண்டாம். ஓகே மேம், ஓகே மேம், ஓகே மேம், ரொம்ப தேங்க்யூ மேம். ஓகேப்பா, தேங்க்யூ பிரியா. ஓகே மேம், தேங்க்யூ சோ மச். நெக்ஸ்ட் ரேவதி, அவங்க ஹேண்ட்ஸ் ரைஸ் பண்ணிருக்காங்க. ரேவதி, உங்களை நீங்க மியூட் பண்ணிக்கலாம், அன்மியூட் பண்ணிடுங்க. ஓகே மேம், கேக்குதுங்களா மேம், பேசுங்கம்மா. ஆ மேம், வணக்கம் மேம். ஆ வணக்கம் மேம், ஆ கேக்குறது, பேசுங்க. ஓகே மேடம், மேடம் அந்த கதை ஒண்ணு எனக்கு சொல்றேன்னு சொல்லியிருந்தீங்களே மேடம், நான் ஒரு டவுட் கேட்டிருந்தேங்க மேடம். இந்த கவலைகள் அனைத்திற்கும் தீர்வு புக்ல இருந்து ஒரு கதை கேட்டிருந்தேங்க மேம், நீங்க அதுக்கு வேற ஒரு ஸ்டோரி சொல்றதா சொன்னீங்க மேடம். ஹலோ மேடம், இருங்க இருங்க ஒரு நிமிஷம்மா, ஒரு நிமிஷம் லைன்ல இருங்க. ஓ ஓகேங்க மேடம். ஹலோ, இப்ப கேக்குறதுப்பா, பேசுங்க. ஹலோ மேடம், வணக்கம் மேடம். அதான் நீங்க வந்து அந்த ட்ரெயின் இன்சிடென்ட் வச்சு கேட்டிருந்தீங்க. ஆமாங்க மேடம், அந்த கதை மேடம். பட் ஆக்சுவலா எனக்கு அன்னைக்கு கான்வர்சேஷன் மறந்து போச்சு, அப்புறமா ஸ்டோரி தேட்டர்தும் மறந்து போச்சு. சரிங்க மேடம், நீங்க பேசின உடனே ஞாபகம் வருது. பட் எனக்கு என்னன்னா எக்ஸாக்டா வந்து அந்த ஸ்டோரியிலயோ இல்ல அது குடுக்கற மெசேஜ்லயோ உங்களோட டவுட் என்னன்னு கேளுங்க. ஓகே மேடம், போயிடலாம். மேடம், இப்ப நம்ம வந்து நம்மளுடைய புற சூழ்நிலையை நம்ம ஒரு மாதிரி புரிஞ்சுக்கிறோம், அதுக்கு தகுந்த மாதிரி மனசுல இயல்பு வந்துருது. அப்ப அறிவு புரிஞ்சுக்கிறதுக்கு தகுந்த மாதிரி நம்மளுடைய மன இயல்புல இருந்து எமோஷன்ஸ் வெளிப்படுது. அப்ப வந்து நம்ம திருப்பியும் அதே புற சூழலை வேற மாதிரி புரிஞ்சுக்கும் போது அப்ப மனசுல வேற மாதிரி எமோஷன்ஸ் வெளிப்படுது இல்லைங்களா? அதாவது முதல்ல வந்து கோபம் வந்தது, அடுத்தது பரிதாபமா வருது. அறிவை வந்து அங்க இம்பாக்ட் கிரியேட் பண்ணதுன்னு கிரியேட் பண்ற மாதிரி இருக்கு இல்லைங்களா மேடம்? அதுதான் என்னுடைய டவுட் மேடம். நம்ம வந்து அறிவுக்கு வேலை இல்லைன்னு சொல்லி சொல்றோம் இல்லைங்களா, ஆனா வந்து அந்த இடத்துல அறிவு தான் நம்மளுடைய எமோஷன்ஸ வந்து மாத்தி அமைக்கிற மாதிரி ஒரு பட் ஆக்சுவலா வந்து அந்த ஸ்டோரியோட மெசேஜ் என்ன கன்வே பண்ணுதுன்னா, ஒரு ப்ராப்ளம் இருந்தா அது அகமாவும் புறமாவும் பிரிச்சுக்க முடியும் அப்படிங்கிற ஒரு மெசேஜ கன்வே பண்றதுக்கு தான் அந்த ஸ்டோரி. இதுக்கு முன்னாடி ப்ராப்ளம் அப்படின்னு சொன்னாலே நமக்கு வந்து எங்க என்ன பண்ணணும்ட்டு தெரியாது. வெளியில ஏதோ பண்ணிட்டே இருப்போம், உள்ள ரியாக்ஷன் வந்துட்டே இருக்கும், அப்புறம் உள்ள போராடுவோம், அப்புறம் வெளியில போராடுவோம், இப்படியே போயிட்டே இருக்கும் இது. ஆனா அந்த ஸ்டோரி என்ன காமிக்குதுன்னா, இந்த மாதிரி உள்ள ஒண்ணு இருக்கு, ஒரு இமோஷன், வெளியில ஒரு சூழல் இருக்கு. அந்த வெளி சூழலை வந்து அறிவு புரிஞ்சுக்கிறப்போ உள்ள வந்து அதே சூழல் வந்து ஆனா உள்ள ரிஃப்ளெக்ஷன் வேறையா மாறுது அப்படிங்கறத இந்த அகம் புறம்னு பிரிச்சுக்கிறதுக்கு மட்டும் அந்த ஸ்டோரியை யூஸ் பண்ணிக்கணும். ஆனா ஆக்சுவலா அந்த மாதிரி எப்பவுமே வந்து சிச்சுவேஷன் வந்து நமக்கு ஃபுல்லா தெரியாது, இல்ல சொல்யூஷன் கிடைக்காது, ஏதோ அப்படி இருக்கும்போது அத வந்து டிபெண்ட் பண்ண தேவையில்லை. அது எப்படி இருந்தாலும் நம்ம அகத்துல வந்து நம்ம அதை சரி பண்ண வேண்டாம்னு புரிஞ்சுக்கிறப்போ, அங்க அறிவுக்கு வேலையே இல்லைன்னு புரிஞ்சுக்கிறப்போ சிச்சுவேஷன் சரியாகட்டா கூட மைண்ட் ஃப்ளோ ஆயிட்டே இருக்கிறத நம்ம பார்க்க முடியும். அது ஃப்ரீ, தன்னைத்தானே ஃப்ரீ பண்ணிக்கிறத புரிஞ்சுக்க முடியும்ங்கிறது தான். ஓகே ஓகே மேடம், அது இப்போ பிராக்டிக்கலாவும் பார்க்க முடியுதுங்க மேடம் என்னால. இப்போ வந்து நமக்கு வந்து என்னுடைய கேள்விகளுக்கெல்லாம் இதுதான் வந்து சரியான ஒரு விடையா கிடைச்சதுனால நான் அதோட ஸ்டாப் பண்ணிட்டேங்க மேடம்.
சோ இப்ப பாக்கும்போது தாட்ஸ் எல்லாமே அது பாட்டுக்கு போகுது சோ நம்ம தேவைனா எடுத்துக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி இயல்பாவே இருக்குங்க மேடம் இப்போ ஃபியூச்சர் ஃபியூச்சர்ல இப்ப நாளைக்கு செய்ய போற ஒரு வேலையை குறித்து எனக்கு ஒரு இது வந்தா கூட சரி ஓகே அது நாளைக்கு நம்ம செய்யும் போது பாத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு இது வருதுங்க மேடம் தீர்வு காண முடியாத புற பிரச்சனைகள் உண்டு ஆனா தீர்க்க முடியாத அகமை கிடையாது அகப்பிரச்சனையே கிடையாது அப்படின்னு பார்த்தோம் சோ அந்த இதுக்கு அந்த ஸ்டோரி கனெக்ட் ஆகாது ஆனா அகம் புறம்னு பிரிச்சு புரிஞ்சுக்கிறதுக்கு அது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படி புரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறமா அப்ப அகத்துல எங்க வேலை இல்ல அங்க எங்க ஸ்டாப் பண்ணலாம் அப்படின்னு புரிஞ்சுட்டா இன்னும் எளிமையா இருக்கும் ஓகே மேடம் தேங்க்யூ மேடம் தேங்க்யூ மேடம் தேங்க்யூமா உங்களை மியூட் பண்றேன் மேம் சாட்ல ஒரு க்வெஸ்சன் வந்திருக்கு அறிவின் இயலாமைதான் உங்கள் அகத்தாய்வின் முடிவு என்றால் அறிவின் இயலாமை என்பது அறிவா அல்லது அறிவற்றதா இன்னொரு தடவை படிக்கட்டுமா அதாவது நம்ம என்ன சொல்றோம்னா முள்ள முள்ளால எடுக்கிற மாதிரி அறிவை வச்சே அறிவுக்கு எங்க வேலை இருக்கு எங்க வேலை இல்லை அப்படின்னு புரிஞ்சுக்கிறோம் அப்போ அறிவை வச்சு புரிஞ்சுக்கிறதே அறிவான விஷயம் அறிவான செயல் தானே என்லைட்டன்மெண்ட்னாலே அறிவு தான் அது சோ எங்க தவறா செயல்படக்கூடாது அப்படிங்கறத புரிஞ்சுக்கிறதும் அறிவு தான் நான் சாட்ல அந்த க்வெஸ்சன் பார்த்தேன் விஷயம் எஸ் சோ இந்த அறிவு தான் அறிவுல எங்க வந்து அதோட லிமிட்டேஷன் இருக்கு எங்க அதுக்கு வேலை இல்ல அப்படின்னு புரிஞ்சுக்கணும் அவரே இன்னொரு அப்படியே கண்டினியூ பண்ணிருக்காரு உங்கள் பதில் அது அறிவானதுதான் என்று சொன்னீர்கள் அப்படி அறிவானது என்று எது சொல்கிறது அறிவு என்னும் மனதுதானே மனதின் இன்னொரு கிளையான புத்தி அதாவது அறிவு அப்படிதானே அப்படி என்றால் அந்த மனசு அறிவா அறிவற்றதா இல்ல இந்த இடத்துல வந்து மனம் புத்தி அப்படின்னு நம்ம பிரிச்சுக்கிறதே ஏன் அப்படின்னு சொன்னா லைஃப்ல வந்து ஆக்ஷன்ஸும் இருக்கு ஆனா ஆக்ஷன்ஸ் தேவைப்படாத ஒரு இடமும் இருக்கு மனம்னு சொன்னாலும் அது தாட்டு தான் புத்தின்னு சொன்னாலும் அது தாட்டு தான் எல்லாமே தாட்டு தான் அந்த இடத்துல சோ தாட்டுங்கிற ஒரே பேசிஸ் தான் அந்த அந்த ஒரு ஃபங்க்ஷனாவே இருக்கு மைண்டோட ஃபங்க்ஷனே சாட்ல லாஸ்ட்ல இருக்கு சாட்ல அது அறிவானதுதான் சொல்றீங்க அப்படி அறிவானது என்று எது சொல்றது அறிவு சொல்றதா இல்ல மனது அறிவுங்கிறது மனது தானே மனதின் இன்னொரு புத்தி அதாவது அறிவு அப்படின்னு கேக்குறது அதான் இன்னொரு கிளை அப்படின்னு கூட அங்க பிரிக்கவே முடியாது எல்லாமே அது தாட்டு தான் அந்த இடத்துல அது மனசா ஃபங்க்ஷன் பண்ணாலும் சரி புத்தியா ஃபங்க்ஷன் பண்ணாலும் சரி தாட்டே தன்னோட லிமிட்டேஷனை புரிஞ்சுக்கிறது தான் என்லைட்டன்மெண்ட் இதுக்கு முன்னாடி வந்து அதோட லிமிட்டேஷன் அதுக்கு தெரியாது அது என்ன வேணா பண்ண முடியும் கண்ட்ரோல் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி ஒரு ஐடியால இன்டலெக்ட் டெவலப் ஆக 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 அதை ஸ்டோர் பண்ணிக்க போனிக்க எக்ஸ்பீரியன்ஸ்ல அது அப்படி ஒரு இக்னரன்ஸ் டெவலப் ஆயிட்டே போகுது அதுக்கப்புறமா அந்த மனசே தான் புரிஞ்சுக்குது இது தேவையில்லாத விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அந்த மனசு வந்து அறிவா அறிவற்றதா அப்படின்னு சொன்னா கண்டிப்பா வந்து அது அறிவு தான் அதுல வந்து மனசுங்கிறத வந்து நம்ம பேரறிவுன்னு சொல்றோம் புத்திங்கிறத சிற்றறிவுன்னு சொல்றோம் அப்படி வேணா நம்ம சொல்லிக்க முடியுமே தவிர அதோட ஒரிஜினல் ஃபார்ம் தாட்னு எடுத்துக்கலாம் ஓகே நன்றி மேம் பாலு பாலு சார் உங்களை நீங்க அன்மியூட் பண்ணிக்கலாம் பண்ணிட்டேன் சர்மா சார் வந்து ஒன் திங் டிரான்ஸ்லேட் தட் இடியம் இன் இங்கிலீஷ் அந்த இது சொன்னா மேடம் ஐ டோல்ட் தட் நோ ஆக்சுவலி ராதர் தென் அதாவது ஒன்னப்படி உறுதி அப்படின்னு சொல்றது அதே மாதிரி அகல உழுதுலின்னு ஆள உழுதுலின்னு சொன்னல அது வந்து ஹி வாண்ட்ஸ் இன் இங்கிலீஷ்
just I will tell you in English. Okay. Rather than going many things, Muthulakshmi madam has suggested one thing. Take one aspect. I suggested some four or five aspects, of which you take one aspect and go into that one deeply, so that you will, all other doubts will get cleared. That is in Tamil, agal uludhalin, aalu uludhalin, and that one. Similarly, you take onna pudi urudhya pudi, almost the same idiom. It's a proverb actually that I want to tell him. That's all. As well as, actually he raised one question in that during his questioning. That is the conflict and meditative mind. He suggested that one. So actually, meditative mind means there will not be no conflicts. That is the meditative mind. In practical life, the conflict will arise, but we should understand the conflict is arised. So that we will go back to the meditative mind. So that is I want to tell to him. So we never should be longing for a meditative mind. That is, it is almost like a utopia. That is impossible affair, because the mind is like that. It will go on distracting us. So practically, meditative mind is not possible, but we can understand what is meditative mind, what is the non-meditative mind, so that we'll be having the total control over our mind. That is what I like to say. Okay. If you want to tell this one, regarding this one, anything you can tell, madam. Muthulakshmi madam. Balu sir, actually, the நம்ம ஜென்ரலா இந்த டேர்ம்க்கு வந்து எக்ஸ்பிளனேஷன் கொடுக்க முடியாது. கேக்குறவர் வந்து எந்த கான்டெக்ஸ்ட்ல கேக்குறாரு. ஏன்னா இப்ப நம்ம சர்வசாதாரணமா வார்த்தைகளை யூஸ் பண்றோம், மெடிடேட்டிவ், நான் மெடிடேட்டிவ், கான்சென்ட்ரேஷன் இல்லைன்னா டிஸ்ட்ராக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு. பட் அப்படி இல்லாம எப்பவுமே வந்து கேக்குறவருக்கு தான் பதில் சொல்ல முடியும். கேள்விக்கு அப்படி ஜென்ரிக்கா நிறைய கேள்விக்கு பதில் கிடையாது, கேக்குறவங்களுக்கு தான். சோ அவரோட இதுல எனக்கு அந்த டைம் என்ன புரிஞ்சதோ நான் அதுக்கு பதில் சொல்லிட்டேன். அதான் அவர் ஆக்சுவலா ரிபீட்டடா தான் கேட்டாரு. ஆக்சுவலா வந்து மெடிடேட்டிவ் ஸ்டேட்னு ஒண்ணு இருக்கா, நான் மெடிடேட்டிவ் ஸ்டேட்னு ஒண்ணு இருக்கா. Sir, thank you. Muthulakshmi sir. Again, I am coming on the line. Yes. Maybe the thing is, yes, I have decided two stages of our living. One is meditative stage. One is normal stage, which is not meditative stage. Not exactly. But one thing is there. As I have told Seed's technique for conflict, for mind also there is a technique. It is called craft, C-R-A-F-T. C means cancel the thought which is bothering you first. Cancellation of the thought which is bothering you, which is disturbing your mind. Then R means replace a thought which will give pleasure to your mind. Maybe meditation. Okay. Then A means affirm the thought which you are thinking, which is going to help your mind. Then F means focus on that one. How far it will be helpful to your mind? Can you do it like that? Then T means train your mind in such a fashion so that you will remain in meditative state as long as it is possible for you. This is called craft technique in psychological terms. I am not a medical person. I am a retired manager of Government of India, additional secretary of Government of India. So normally when we are doing day-to-day activities, these are the techniques, smart technique for goals, seed techniques for goal, for conflicts, and craft technique to become assured our mind will be in the normal state to take up the next issue. Otherwise, we cannot do 10 hours work. So normally we use it to follow that one. So in that craft technique,
we have to replace the old technique by a new idea. Craft means cancel the idea which is bothering you. F may, R means replace Krishna, the sir, idea. Sorry, sir. Sorry to yeah, this. Tell me see, actually, you have already defined that term. But we don't here advocate any technique for keeping the mind to get liberation. So actually, it is against this concept, actually. Okay. So you may have as many concepts as you want regarding external actions. We want to come out of those things, madam. Yeah, that is what... The thing is, that the brain is already tuned to so many things. Yeah, that is what I'm pointing out. I'm pointing out straight away that all these techniques, you may call it meditation, you may call it craft, or you may call it whatever methods, nothing is working permanently. That is why we have come here. Yeah. So after coming here, the wise idea is to take what is being given in this concept. So do we have to use any technique at all? No. Do we have to affirm? Do we have to confirm or whatever language you use? Is it of any use in the psychological term? No, in meditation, no use. In meditation, no use. Even affirmation, all whatever terms you use, they are of no use in a psychological aspect. That is what we are repeatedly saying. Be still or be quiet when it comes to your psychological aspect. Okay. So that is why we don't even encourage those other terms also, because it may confuse people. Okay. So wherever we have read or we have gone through other concepts, we don't want you to like straight away delete it, because it is not possible. But at the same time, our suggestion would be not to apply it and see whether how it fits in here or how it contradicts here. That is also not going to end the process. You have those ideas and just keep them away, and then take this concept and see if it is really working for you. So when you drop all your efforts, when you accept all the thoughts and feelings as they flow, as they come up to you, so do you feel the liberated state in your mind? That alone we are advocating here. So if you could see this, and you could only take up this and see it for yourself, then all the other ideas, maybe later you can take them up and you can do any comparison work or anything else, whatever you want you can do. So this will help you speed up your enlightenment, and it will definitely give you freedom. It will bring back your freedom. Certainly, ma'am. Thank you, sir. Thank you, sir. Thank you, madam. Thank you, madam. கேள்வி கேட்க விரும்புறவங்க raise hand option யூஸ் பண்ணலாம். Ma'am, it's going to be 9 ஆ போறது. Time. Okay. யாரும் இல்லைன்னா நம்ம க்ளோஸ் பண்ணிக்கலாம். Yes. 7:30 க்கு ஆரம்பிச்சோம். So யாராவது கேள்வி கேட்க விரும்புறவங்க ரைஸ் ஹேண்ட் ஆப்ஷன் யூஸ் பண்ணலாம். இல்லைன்னா வீல் வைண்ட் அப் ஃபார் டுடே. யாரும் கேள்வி கேட்கல மேம். ஓகே ஃபைன். ஓகே. ஸோ உங்கள் அனைவர் சார்பாகவும் முத்துலக்ஷ்மி மேடம்க்கு ரொம்ப ரொம்ப நன்றி ஃபார் பார்ட்டிசிபேட்டிங் and answering all the questions. Thank you so much, ma'am. Thank you, Usha. Thank you so much, everyone. Anaivarukkum nandri. Vanakkam.